الله أحد لم يلد ولم يكن له படத்தை ஒட்டுமொத்தமாக சினிமா ரசிகர்கள் என்ற முறையில் உட்கார்ந்து நான் பார்க்கிற போது தமிழ்ல வந்து ஒரு அற்புதமான கலைப்படைப்பு அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குவதற்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சி இருக்கிறது அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்கள் அவர் ஒருத்தர் மிருனாள்சன் அந்த சத்யஜித்தை வரிசையில் வைத்து பேசப்படத்தக்கவர் என்று வடநாட்டு பத்திரிகைகளும் ஒரு மனித தரத்தை எழுதியிருக்கிறேன். நல்ல அருமையா கொடுத்தாரு இந்து மத இஸ்லாமியத்தினுடைய ஒற்றுமையை. இப்ப இவன் அடிச்சுக்கிட்டு சாவுறான் இந்த மனிதன். மதம் என்பதன் பெயரால் மனித உயிர்கள் பறிபோகின்றன என்ற அவருடைய அக்கறை அழுத்தம் ஆத்திரம் காட்சிக்கு காட்சி வெளிப்படும். இதுல இந்த இந்து மத குழந்தையும் இஸ்லாம் குழந்தையும் சேர்ந்து கைகோத்து ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உங்களுக்கு நினைவிருக்கும் காட்சியை நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அதிகமாக நான் விவரிக்க விரும்பவில்லை. அப்ப வந்து அடிச்சு கொள்றதுக்காக ரெண்டு மத தீவிரவாதிகள் ஓடி வருவாங்க. அறிவாளா இருக்கு இங்க தமிழ்நாட்டுல வெட்டப்பட்ட காட்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த படத்தை நான் சிங்கப்பூர்ல பார்த்தேன். சிங்கப்பூர்ல எனக்கு பம்பாய் கிடைச்சது. அப்போ ஓடி வரும்போது ரெண்டு பக்கம் ஓடி வரும்போது இந்த குழந்தைங்க ரெண்டு செய்யும் ஓடி ஒழிஞ்சு தப்பிச்சிடும். நாம பார்க்கற நமக்கெல்லாம் இந்த குழந்தைகளை கொண்டு வாங்குறோம். இஸ்லாமிய தீவிரவாதிகளும் ஓடி வர்றாங்க, இந்திய தீவிரவாதிகளும் ஓடி வர்றாங்க. அந்த குழந்தைகள் தப்பிச்சு ஏன் தேட்டரே கைத்தட்டும், அரங்கமே கைத்தட்டும். உடனே இந்த ரெண்டு குழந்தையும் சொல்லுவோம், தப்பிச்சிட்டமா அப்படின்னு அப்பான்னு ரெண்டு குழந்தைய அப்படியே பார்க்கும் நமக்கெல்லாம் உயிர் வரும். உடனே அது ரெண்டு குழந்தைய சொல்லணும், மற்றவங்களுக்கு ஒரு சாமி இருக்கு, நமக்கு ரெண்டு சாமி இருக்குல்ல, ஒன்னு அல்லாவும் காப்பாத்துவாரு, இந்த பக்கம் சிவனும் காப்பாத்துவாருன்னு சொல்லுவோம். எல்லாரும் கைத்தட்டுவாங்க. மத ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் மனிதத்தினோட பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காட்சியை காரணம் காட்டியே பம்பாயில் அப்புறம் இந்துக்கும் இஸ்லாமுக்கும் பிறந்ததுக்காக அந்த குழந்தை பிறந்துருச்சுங்கிறதுக்காகவும் இந்த மதத்தை இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்தியா முழுக்க இஸ்லாமிய அமைப்புகள் தீவிரமாக போராடினர். அது மட்டுமல்ல, அன்பு சகோதரர் மணிரத்னம் அவர்களுக்கு சென்னையில என்ன கதி நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு கவலையோடு சகோதர வாஞ்சியோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நோக்கத்தோடு வெளியில் வருகிற கலைஞர்கள் எல்லாம் நீங்கள் ஏதோ நம்ம மதத்தை தாக்கி விட்டார்கள் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு தாக்குதல் முயற்சியில் ஈடுபடுவது என்பது உங்கள் இனத்திற்கு எதிரிகள். நான் பேர் யாரையும் சொல்ல விரும்பல, ரொம்ப அதிகமாக போக விரும்பல. உங்கள் நீங்கள் வளரக்கூடாது வாழக்கூடாது இந்த நாட்டுக்கு விரோதிகள் என்று யார் பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாதத்துக்கு அணி சேர்ப்பது போல உங்களுடைய நடவடிக்கை அமைந்து விடுகிறதோ என்று நான் அச்சப்படுகிறேன். அதற்கு ஐயா அவர்கள் விளக்கத்தை நான் கோரி ஆசைப்படுகிறேன். பொதுவா வந்து சினிமாவெல்லாம் பார்க்கறது இல்லை, ஆனா பம்பாய் படத்தை பார்த்தேன். தனியாவும் போகல, 40 பேர் அழைச்சிக்கிட்டு நண்பர்களோட போய் ஏன்னா விமர்சிக்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தேன். விமர்சிக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நானும் மாதிரில நண்பர் நீங்கள் உழவிந்தீங்களா, நாங்க எல்லாருமே சேர்ந்தா போனோம். இதுல என்ன விஷயம்னா மனித நேயத்தையும் மத நல்லிணக்கத்தையும் காட்டக்கூடிய படம்னு சொன்னாங்க. திரைப்படம் என்பது உண்மையிலேயே மனிதர்களுடைய உள்ளங்களை ரொம்ப ஈர்க்கக்கூடியதா இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்து, அதுல சொல்றது உண்மைதாங்கிற அளவுக்கு மக்கள் நினைக்கிறாங்க. அது வரக்கூடிய ஒரு கதாநாயகன் செய்த அந்த சேஷ்டைகளை எல்லாம் தானும் வாழ்க்கையில செய்யணுங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீடியா, அதை மறுக்க முடியாது. அந்த மீடியாவை வந்து மணிரத்தின் அவர்கள் வந்து மனித நேயத்துக்காக பயன்படுத்துறதா சொன்னாங்க, பச்சை பொய்ங்க, தப்பு நான் ஒத்துக்கிற மாட்டேன். கேளுங்க, பம்பாய் என்பது பம்பாயில் நடந்த கலவரத்துக்கு கலவரத்தை அடிப்படையாகத்தான் மையமா வச்சு செய்து அதை சொல்வதற்கு அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டது ஒரு கதை. அது ரெண்டாவது விஷயம், பம்பாய் என்றதுக்கு பெயர் வச்சதும் அந்த கதையினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா பம்பாயில் நடந்த கலவரத்தை பற்றி சொல்வது. இந்த கலவரத்தை எப்படி என்ன மாதிரி அந்த கலவரம் நடந்துச்சோ அந்த மாதிரி தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு கலவரம்? பம்பாயில் நடந்த கலவரத்துல இந்து முஸ்லீம்கள் ஃபைட் பண்ணி மோதி கொண்டார்களா? அந்த கலவரமா? கிடையவே கிடையாது. சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இந்தியாவுல தமிழகத்துல மராட்டியத்துல இருந்த போலீஸும் ராணுவமும்
அங்க உள்ள மக்களும் சேர்ந்து போய் சூறையாடுனாங்க. எதிர்த்து ஃபைட் பண்ண சம்பவம் நடக்கல. 2000 பேர் ஒரு நாள்ல கொல்லப்பட்டாங்க. 2000 பேர் சிறுவர்கள் பெண்கள் கொல்லப்பட்டாங்க. அதாவது வகுப்பு கலவரம் என்பது வேறு, இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பேர் என்று அடிச்சுக்கிறான் பாருங்க, அதே பேலன்ஸ் ஆக அதை காட்டணும். பம்பாயில அதுதான் நடந்ததாண்டு அது நடக்கலங்க. ஒரு 5000 பேர் திரண்டுகிட்டு வந்து 25 பேர் அடிக்கிறது, இது கலவரம். 25 பேர் பைத்தா பண்ணுவா? 5000 பேர் அந்த வித்தியாசம் இருந்துச்சு அந்த அணியில, அந்த கலவரத்துல அந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 5000 பேர் திரண்டு வந்து 25 பேரை சின்ன பெரிய ஆம்பளை பொம்பளை வெட்டி குவிக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது ஆடையை தூக்கி பார்த்து இந்த சுண்ணத்தை செஞ்சிருக்கான்னு பார்த்து போலீசார் சுட்டுத் தள்ளினார்கள் இந்தியா டுடேல எழுதியிருந்தேன் அந்த நேரத்தில், இந்தியா டுடே மாதிரி பத்திரிகைகள்ல. அப்ப இது ஒரு கலவரமே கிடையாது. அதாவது இது என்னன்னு கேட்டா, சின்ன ஒரு சமுதாயத்தை பெரிய ஒரு சமுதாயம் நினைத்துக் கொண்டு அவர்கள் கையில் ஆட்சி இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டு அழித்த ஒரு கொடூரம் இது. இது வந்து கலவரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இதற்காகவே தான் கிருஷ்ணா கமிஷன் போட்டாங்க. கிருஷ்ணா கமிஷன் விசாரணையில பெரிய பெரிய போலீசார் அதிகாரிகள் எல்லாம் மாட்டிக்கிட்ட பிறகு அந்த கமிஷன் விசாரணையை முடக்குமாறு முதல்ல இந்த சிவசேனா அரசு கூட்டணி அரசு வந்த உடனே முடக்கி உத்தரவு போட்டாங்க. அவங்களுடைய மூட்ட மறுபடியும் சாட்சியங்கள் எல்லாம் முடக்கிட்டு மறுபடியும் உயிர் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா கமிஷன் ரிப்போர்ட் வரும் பொழுது இன்றைக்கு இருக்கிற நிலையில சிவசேனா கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட் வந்தால் கூட கண்டிப்பாக அது வகுப்பு கலவரம் என்றோ சமமாக மோதி கொண்ட சண்டை என்றோ சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட்ல அறிக்கை வந்தா கூட அவ்வளவு பெரிய ஒரு குடும்ப வெறியாட்டத்தை இவர் எப்படி சித்தரிக்கிறார்னு கேட்டா, ரெண்டு பேரும் சமமா மோதி கொண்டார்கள் காட்டுறாரு அந்த படத்துல. அந்த கலவரம் முத்தி போயிருக்கும். ஆள் தாக்கரை மாதிரி ஒருவர் அதை சித்தரிச்சிருக்கிறாரு, முஸ்லீம் தாக்கரை மாதிரி ஒருவர் அதை சித்தரிச்சிருக்கிறாரு. முஸ்லீம்களுக்கு இப்படி தலைமையேற்று நடக்க யாருமே இல்லை, ஆனா ஒரு தலைவர் சித்தரிச்சார் அவரு. பால் தாக்கரே மாதிரி முஸ்லீம்களுக்கு அங்க யார் தலைவர் சொல்லுங்க, யாராவது பேப்பர்ல படிச்சிருக்கிறீங்களா? டோட்டல் முஸ்லீமுக்கு இந்த பால் தாக்கரை மாதிரி அவங்களை தூண்டக்கூடிய தமிழ்நாட்டிலாவது முஸ்லீம்களுக்கு அமைப்புகள்லாம் உண்டு. பம்பாயில் அப்படி ஏதாவது தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு தலைவர் கிடையாது. இருந்தாலே தாடி ஜுப்பா மாதிரி பெரிய ஒரு அசரத்து மாதிரி ஒரு தோற்றத்துல ஒருவரை சித்தரிக்கிறாரு. கலவரம் இருக்குது, நிறைய ரத்தம் ஓடுது. பஸ் கரோந்து அவர் சொல்றாரு, அப்பதான் கலவரம் நிக்குது. யார் சொல்றாரு? முஸ்லீம் சொல்றாரு. முஸ்லீம் தான் அதாவது கலவரத்தை ஆரம்பிச்சாங்கிற மாதிரி கொண்டு வந்து கலவரத்தை நிறுத்துறது யாரு? இவர் பஸ் கரோண்டவன கலவரம் நிக்குது, பஸ் கரோண்ட நிறுத்துங்கள். அர்த்தம் ஒருபடி மேல ஓங்கி இருந்தாங்க இவங்க நிறுத்தின்னு சொன்னா ரெண்டு வச்சு காட்டுறாரு. இதுல எவ்வளவு பெரிய அந்த அவரு சொன்னார், ஒரு உயர்வு சாதிக்காரு இதுல அது இல்லண்டு இல்ல, ஒரு காலத்தும் இல்லாம இருக்காது. அவங்கள்ட்ட என்ன துறையா இருந்தாலும் சரி, அவங்க யாருங்கிறத வந்து கரெக்டா அந்த மாதிரி காட்டித்தான் தீர்வாங்க. இதுல என்ன சம்பவம்? இப்ப முஸ்லீம்கள் கலவரத்தை உண்டாக்குற நிறுத்தம் இருக்குது. இவன் எப்ப அதுவும் நின்று படம் முடிஞ்சது பஸ் கண்டவன அது மாதிரி பாருங்க. ஒரு தாத்தாவுடைய காலத்துல குழந்தைய தூக்கி வச்சுட்டு போவார். தாத்தா ஒருத்தர் இருந்து குழந்தை வந்து கலப்படம் அதை தூக்கி போறாரு. அப்ப தாத்தாவுடைய நெத்தியில வந்து இந்து மதத்தினுடைய அடையாளம் ராமமோ என்னமோ இருக்கும், புத்தம் என்னமோ இருக்குது, யாவும் இல்லை, ஏதோ ஒன்று இந்து மதத்து அடையாளம் இருக்கு. அப்ப வர்றாங்க, ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் யாரும் ஒரு அடையாளம் காட்டுறாரு பாருங்க. ஒரு கூட்டம் வருதுங்க, வந்தவொடனே குழந்தை வந்து அழிக்குது. அதாவது இந்துங்கிற அடையாளத்துல போனாலே வெட்டப்படுவேன் காட்டுறாரு. அதுல அது என்ன சொல்ல வர்ற அந்த செய்தியின் மூலமா ஒரு செப்பி போட்டுக்கிட்டு வரும்போது கலெக்டர் மாதிரி அவர் காட்டல, இந்துங்கிற அடையாளத்தோட போனாலேயே கொள்றாங்கன்னு காட்டணுமா? ஒரு கூட்டம் வெளியோட வருது, அந்த கூட்டம் எதுன்னு சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்ல வர்றாரு? நெத்தியில உள்ளது அப்படி அழிக்குது. எதுக்கு குழந்தை அழிக்குது? இந்த ராமத்தோட போனீங்கன்னா உன்னை அழிச்சுக்குவான், விட்டுறாங்க, இது அடையாளத்தை பார்த்து பார்த்து கொள்றாங்கன்னு அவர் காட்டுறாரு. இது வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவருக்கே உள்ள டெக்னிக்கில வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில தான் அவர் சொல்றாரு. ஆக உதாரணம் இருவர் இப்ப எடுத்திருக்காருல, இருவர் எடுத்தவங்க எல்லாம் குத்து கூட இருந்தாங்க பாத்தீங்களா? ஒவ்வொருத்தருடைய வரலாறுலையும் உன்னோட கூட கூட சேர்த்து இப்ப கருணாநிதி எம்ஜிஆரையும் பிடிச்சி இழுத்த உடனே அதுல அது தவறு இது தவறுன்னு சொல்றாங்க. இது ஒரு வரலாறாக நாளைக்கு பேசப்பட்டிருக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இருவர்ல கூட அவ்வளவு ஒரு பண்ணல. ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இழப்பை மறைச்சி
இவன் அடிச்சுக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டான்னு மாத்தினா இதோட ஒரு அநீதி என்ன இருக்குது? ஒரு சமுதாயத்துக்கு ஒரே நாளில் 2000 பேரை பழி கொடுத்த ஒரு சமுதாயத்துக்கு வந்து நீன் அடிச்சா அவன் அடிச்சா சரியா போச்சுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட், அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவனு உன்னே அடிச்சான் நீன் அவன் அடிச்ச அது சரியா போச்சு இனிமே சரியா இருந்துக்கிறதா நீதியா? அது அந்த அளவுக்கு அவர் காட்டினாரா? பால் தாக்கரே எந்த மாதிரி போலீஸார் எந்த மாதிரி சுட்டாங்களோ, போலீசார் அப்படிங்கிற போலீசார் உடனே இருந்தாங்க முஸ்லீம்கள் அழிக்கிறதுல, அந்த மாதிரி பிளான் பண்ணி போலீசார் சேர்ந்திருந்தாங்களே, மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்து இந்த கடைகள் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சாங்களே, அடையாளம் போட்டு போயிட்டு அதிகாரிகள் மாதிரி வாக்கெடுக்கிற அதிகாரிகள் மாதிரி வந்து மார்க் பண்ணி போட்டு, நானே சொல்லல இந்தியா டுடேல சொன்ன அந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் நான் சொல்றேன், அதை விட கூட எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட், அங்கே உள்ள பம்பாயில் உள்ள முஸ்லீம் சகோதரர்கள் வந்து எங்களுக்கு அனுப்பின ரிப்போர்ட் வந்து அதை விட சோகமயமானது. நான் சொல்றேன் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் தந்த அந்த ரிப்போர்ட்டை சொல்றேன், மார்க் பண்ணி கொண்டார்கள், மார்க் பண்ண இடங்கள் பூரா கரெக்டாக அழிக்கப்பட்டுச்சு, பக்கத்தில் நாலு கடை இருக்குங்க ஒன்று சரியாக அழிக்கப்பட்டிருக்கும், மூணு ஒன்றே ஆயிருக்காது, கலங்கரத்தில் அடிக்கிறது கூட இவ்வளோ பிளான் பார்த்தீங்களா, கூட்டத்தில் அடிக்கும்போது எல்லாம் கரெக்ட் மேலேக்கு தானே அடிப்பான், இவன் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அடித்து சூறையாடினது, இதெல்லாம் வந்து இப்படி தலையில் சித்தரிச்சாத, இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்து இல்லையா? இது இப்படி மக்கள்கிட்ட பரவி போச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு எவனுக்கு தெரியும் மம்பாயிலே உண்மை வரலாறு? கிருஷ்ணா கம்சி அறிக்கை வந்து யாரு சொல்ல முடியும், கேரண்டி சொல்ல முடியும், வரலாறுக்கு முடக்கிட்டானே என்ன பண்ணுவீங்க? அப்போ அடுத்த வரலாறுல என்ன இடம்பெறும்? பம்பாயில ஒரு கலவரம் நடந்தது, இங்கிட்ட 2000 பேர் செத்தான், அங்கிட்ட 2000 பேர் செத்தான், முஸ்லீம் அதை தூண்டி விட்டான், அவன் நிறுத்தத்துடன் நின்றுச்சு. இதுதான் நீங்க இன்னொரு பார்வையில அவங்க அந்த ஒற்றுமைங்கிற நல்ல நோக்கத்துல பார்த்துருக்கிறாங்க, நம்முடைய நிலையிலிருந்து பார்க்கல, பாதிக்கப்பட்ட நம்ம சமுதாயத்தினுடைய அந்த இழப்புகள்ல இருந்து பார்க்கல, நீங்க அதை இன்னொரு பம்பாயில் நடந்தது என்ன என்பதை ஐயா அவர்கள் கவனத்தில் வைத்து இன்னொரு இதை போட்டு பார்த்தாங்கன்னா இவ்வளவு வஞ்சகமாக முஸ்லீம்களுக்கு ஒன்னும் நடக்கலன்னு காட்டிருச்சுங்க. அந்த படம் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த படம் தான் பேச சரித்திரமா இருக்கும், 50 வருஷத்துக்கு இந்த படத்தை பார்க்கக்கூடிய என்ன செய்வான்னா பம்பாயில் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு ஒண்ணு நடக்கல, அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒற்றுமைங்கிற நல்ல நோக்கத்தில் பார்த்துருக்கிறாங்க, நம்முடைய நிலையிலிருந்து பார்க்கல,
பாதிக்கப்பட்ட நம்ம சமுதாயத்தினுடைய அந்த இழப்புகள்ல இருந்து பார்க்கல. நீங்க அதை இன்னொரு பம்பாயில் நடந்தது என்ன என்பதையும் ஐயா அவர்கள் கணத்தில் வைத்து இன்னொரு அதை போட்டு பார்த்தாங்கன்னா, இவ்வளவு வஞ்சகமாக முஸ்லீம்களுக்கு ஒன்றும் நடக்கலன்னு காட்டிருக்கீங்க. இந்த படம் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த படம் தான் பேச சரித்திரமா இருக்கும். 50 வருஷத்துக்கு இந்த படத்தை பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, பம்பாயில் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு ஒண்ணும் நடக்கல. அவனுக்கு எப்படி இருக்கும், பம்பாயில இருந்து புருஷனை பறி கொடுத்தவன், பிள்ளைய பறி கொடுத்தவன், மனைவியை பறி கொடுத்தவன், தாய பறி கொடுத்தவன், சொத்தை பறி கொடுத்தவன், இதை பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், அது என்னமா நமக்கு நடந்துச்சு, ஒண்ணுமில்ல நாளைக்குதானே, அவனுக்கு எப்படி ஆத்திரப்படும். சிந்திச்சு பாருங்க, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையில செஞ்சிருக்கிறாரா? ஆனா அவர் மீது ஒரு வெடிகுண்டு வீச சம்பவத்தை சுட்டி காட்டினாங்க, அதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அது அப்பவே வந்து இப்பவும் சரி, அது வந்து ஒரு முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லப்பட முடியாததான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அப்பவே ஆளுங்கட்சிக்காரங்க சொத்து தகராறு பலதும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் அந்த வெடிகுண்டுக்கு சொல்லப்படுது, அது என்னங்கிறது தெரியும் போது பாத்துக்குவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் இப்ப அந்த அந்ததுக்கு நம்ம ஆதரிக்கல. இதை எதிர்க்க வேண்டியது ஒன்றா இல்லையா, எல்லாரும் எதிர்க்கணுமா இல்லையா, முஸ்லீம் மட்டும் இல்ல. இது என்ன ஒரு சரித்திரத்தையே தலைகளா புரட்டி காட்டிருக்கிறாங்க, இதை எப்படி ஆதரிக்கணும்னு சொல்லி நடுநிலையாளர்கள் எதிர்க்கணுமா இல்லையா? அதுல சில கவர்ச்சிகள் இருக்கலாம், நல்ல பாடல்கள் இருக்கலாம், அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு வரலாறு ஒரு சமூகத்துக்கு ஒரு பயங்கரமான அநீதி இழைக்கப்படுறத வந்து தட்டி கேட்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில தான் நாங்களும் கூட எதிர்ப்போம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறது பேர்ல கூட நாங்க நினைஞ்சோம் எதிர்த்தோம். இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு படம், இது சரித்திர புரட்டு வரலாற்றை திரிக்கக்கூடிய ஒரு படம் நம்ம கூட சொன்னோம், ஜனநாயக வழியில செஞ்சோம். அது உண்மையிலே தடுக்கப்பட வேண்டியதுதான். ஆக சில காய் ரொம்ப நாளைக்கு எனக்கு மறந்து போச்சேன், ஒரு தடவை பார்த்ததுதான். அதுல எனக்கு மனசுல இந்த காட்சி ஒரு 50 காட்சிக்கு மேல குறிப்பெடுத்து வச்சிருந்தேன். அதை விட ஒரு குறிப்பு வச்சு இப்பவும் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரல. அந்த கேள்வி நான் வருண்டு இருந்தா 50 சொல்லிருப்பேன். 50 காட்சி எந்த அளவுக்கு விஷமங்களை தூவி முஸ்லீம்கள் தான் அதுல வந்து அக்கிரமக்காரர்கள் அல்ல ஈக்குவலா ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு காட்டிருக்காருங்கிறது எனக்கு சொல்ல முடியும். அந்த ஒரு உணர்வுல தான் முஸ்லீம்கள் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பால் தாக்கரேட்டுக்கு அனுமதி வாங்கணும் அதுல வழங்கலையா? நான் கேட்கிறேன், பால் தாக்கரை அனுமதி இல்லாமல் பம்பாயில தான் நடக்கும். அந்த நாட்டுல சட்டம் ஒழுங்குல அங்கே ஆட்சி நடக்குது. பால் தாக்கரை அனுமதி கொடுத்தால் மைக்கேல் ஜாக்சன் வர முடியும். அவர் அனுமதி கொடுக்கல என்று சொன்னா கிரிக்கெட் குழு கூட வர முடியாது நாட்டுக்குள்ள. அதான் இங்கே பம்பாயில நிலைமை. நாட்டுல சட்டம் ஒண்ணும் கிடையாது, ரவுடிகளுக்கு பின்னாலே சட்டம் அடங்கி போய் கிடக்குது. அப்ப பால் தாக்கரை பர்மிஷன் கொடுத்தவனதான் அதை வெளியிட்டாரு. பால் தாக்கரை மாதிரி எந்த முஸ்லீம் தலைவர்த்த போட்டு காட்டி ஒரு அனுமதி வாங்கினாரு வாங்கலையில பால் தாக்கரை அதை வந்து அனுமதிக்கிறாருன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? விருது கொடுத்தாங்க, விருது கொடுப்பாங்கல்ல, விருதுதான் முஸ்லீம்களுக்கு பாதிப்பா இருக்கிறத விருது கொடுப்பாங்க, ரோஜாவை கொடுப்பாங்க, அது கொடுப்ப விருதுலாம் அப்படித்தானே இருக்குது. என்னுடைய நிலைப்பாடு பம்பாய் படுத்த போய் என்னுடைய பார்வை அதுதான். அதுல மாற்று சொல்லி நீங்க அபிப்பிராயம் சொல்றதா, நீங்க சொல்றதா எங்க நிலையில இருந்து அது கரெக்ட். எந்த ஒரு கருத்துக்கும் 2 கருத்து இருக்கும். இரண்டாவது கருத்தை மதித்து ஏற்றுக்கொள்வதுதான் மனித தன்மை. அதனால உங்க கோணத்துல உங்களுடைய பார்வையில உங்களுக்கு இருக்கிற இயற்கையாக உரிய கோபம், இந்த இதே கோபத்தை நண்பர்கள் முஸ்லீம் நண்பர்கள் இடம் மலேசியா சிங்கப்பூர்ல வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வப்ப அந்த நேரத்தில் நாங்கள் சில கருத்தரங்களை அவங்க நடத்தி பேசிட்டோம். நீங்க சொன்ன செய்தி தான் அவங்களும் ஒரே ஒத்த நீரோட்டத்தில் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே வேகத்தில் அதே உணர்வோட என்ன சொன்னாங்க அவங்க. இருந்தாலும் பின்னால மனிதத்திலத்துக்கு நடந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்க வேண்டாங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொன்னேன். அதுல இன்னொரு அக்கறையும் எனக்கு இருக்கிறது என்கிற என்னுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தீய பெயரை ஒரு வன்முறை பட்டத்தை இஸ்லாமிய சமுதாயம் சுமக்க தேவையில்லைங்கிறதுக்காக சொல்றேன். மனிதத்தினத்துக்கு படம் எடுத்து அவருடைய போக்கு தவறு அரசாங்கம் வெளியிட்டு இருக்க கூடாது, தடுத்து விடுங்கள் அப்படின்னு நம்ம கேட்கற வைக்கிற கோரிக்கை நியாயம் அரசாங்கம் பார்த்தோம். அதை பல பகுதியில் வெட்டாங்க. கடைசியில படம் ஊரு கூட ஓடுனதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எலும்பு கூடுதான் ஒண்ணு இல்ல. கதையை முன்ன பின்ன கூட புரியாது. பல ஊர்ல ஓடுனது, பல ஊர்ல ஓடவே இல்லை, கடைசியில டப்பாவுக்கு போயிடுச்சது. ஆனா நம்ம வாத பிரதிவாதம் வைக்கிற போது அப்படி செய்து விட்டாரே என்பதற்காக பாத்தீங்களா, சல்மான் ருஷிக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஊர் ருஷிக்கு. பாத்தீங்களா, அந்த நாட்டு முஸ்லீம் அயோத்தியில அப்படி ஒரு தீர்மானத்தை போடுறாரு, இங்க இருக்கிற அப்துல்லா இவ அணுகுண்டு போடுறாரு மனிதத்தனத்து மேல அப்படின்னு சொல்லுகிற இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுடைய கருத்துக்கு நீங்கள் வலு சேர்த்து விட கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். அது ஒரு அக்கறையின் பாடுபட்ட குற்றச்சாட்டுன்னு நீங்க வச்சுக்கிறாரு உங்க மேல உள்ள. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எனக்கு கொஞ்சம் அதிக நேரம் கூட ஒதுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதற்காக தடிப்பட்ட முறையில் என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அன்பு சகோதரர் சாதிக் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கும் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் ஒரு குலை காய்கள்,
ஊருகாய் வயிற்று பிள்ளை. இது மேடையில சொல்ற வசனம் இல்ல, நான் தேரில் எல்லாம் நிக்கல, எனக்கு அதுக்கு தேவையும் இல்லை. இது அடிமனசுல இருந்து சொல்லப்படுகிற சுத்த சுயம்பிரகாசமான என் தாயை சாட்சியாக வச்சு சொல்லுகிற வார்த்தை. நமக்குள்ள அடிதடி இந்த திருவள்ளிக்கிணி பகுதியை ஒரு பயங்கர பிரதேசம் மாதிரி ஆக்கிட்டாங்க பத்திரிகையில. அது இது மாதிரியான நிலை நீடிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட நீங்க சொல்ல மறுபடியும் சொல்லுவீங்க, எங்களை கோழைத்தனத்தை வளர்க்குறீங்களான்னு கேட்பீங்க. தாக்குகிறவனை விட தாங்குகிறவனை தான் சரித்திரம் பேசுகிறது. கத்தியை எடுக்கிறவனை விட அந்த கத்தியை எடுக்கிற கத்தியை எடுத்துக்கொண்டு குத்தை தாங்கிக் கொள்கிறவனை, காயத்தை சுமக்கிறவனை, தழும்பை ஏற்றுக்கொள்கிறவனை தான் வரலாற்று தழும்புகள் பாடுகின்றன. எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்கள். நடுநிலையாளர்கள், சான்றோர்கள், அரசாங்கம் உங்களை கவனித்துக் கொள்ளும். அதை ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் வார்த்தையில் சொல்வதானால், தவளை குழந்தைகளை அரசு நிச்சயமாக நன்றாகவே கவனிக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ரெண்டு மணிக்கு பிறகு உணவு ஏற்பாடு செய்திருக்கோம். உணவு வந்து இங்க வந்திருக்கிற விருந்தாளிகளாக வந்திருக்கிற மாற்று மத சகோதரர்களுக்கு மட்டும்தான் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. அந்த உணவு கூட என்ன செய்யறோம்னு கேட்டா, எல்லாரும் சாப்பிடுறது வெஜிடேரியன் தான். நான்வெஜ் தெரியல, அதை பாதிப்பு சாப்பிட மாட்டீங்க. அதுக்காக வேண்டி எல்லா வெஜிடேரியன்னா நான்வெஜ் சாப்பிடுறதும் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுல கூட கவலை நிலையில் உள்ளவங்களை நாங்களும் கவனத்தில் கொண்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த கவலையத்தான் கவனிக்கிறோம். அதனால சவலை குழந்தைகளை கவனத்தில் கொண்டு வெஜிடேரியன் உணவுக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால எல்லாரும் சாப்பிட்டு போகணும். இன்னொரு 20 நிமிஷத்துக்கு கேள்விகள் சொன்னா கேட்கலாம். 2 மணி வரைக்கும் டைம். 786 எழுதிக்கிறீங்க, அதனுடைய பொருள் என்ன? நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க. சிரிக்கக்கூடாது, முந்தையே நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும், அதனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. கேள்வி கேட்கும்போது அமைதியான முறையில தான் உங்களுடைய இதை உணர்வுல காட்டிக்கணும். 786 சொல்லி முஸ்லீம்கள் எழுதும் போது போடுறாங்க, இது ஏன் சொல்லி கேட்கிறாங்க. அது நல்ல கேள்வி. இது ஏன் எழுதுறாரு என்பது காரணம் என்னன்னா, முஸ்லீம்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கணும் சொல்லி தருங்க. அதாவது இறைவனின் பெயரால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உண்ணுகிறேன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் பருகிறேன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்லி எல்லாத்தையும் செய்யணும். எழுதுவதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும், உண்ணுவதா இருந்தாலும், பருகுவதா இருந்தாலும், உறங்குவதா இருந்தாலும், எழுவதா இருந்தாலும், எல்லாமே இறைவனின் திருப்பெயரால் சொல்லணும்னு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தருது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது ஏதாவது ஷார்ட்ஹேண்ட்ல பண்ண முடியுமான்னு சிந்திச்சாங்க. சிந்திச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு எண்ணு. இந்த இங்கிலீஷ்ல நியூமராஜில கொடுக்கறான்ல, ஏண்டா 1, B2, அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து போடுறது. நம்பரை கொடுத்துட்டு அப்துல் காதர்னா A1, B2 டோட்டல் பண்ணி ஒரு நம்பரை சொல்லுவான். இந்த மாதிரி அது ஒரு ஜோசியமாக நடத்திட்டு இருக்கான் ஒரு கூட்டம். அந்த மாதிரி நம்ம எங்காளுக்கு நம்ம நான் கடைசி காலத்துல பிற்காலத்துல வந்தவன் அரபு மொழிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் டோட்டல் பண்ணி பார்த்தா 786 வருது. இந்த பாய் சீன் அந்த எழுத்து உள்ள எழுத்து, அரபு எழுத்து, அந்த எழுத்துக்கடைகளுக்கெல்லாம் நம்பரை கொடுத்து டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 786 வருது. இது பிஸ்மில்லாவோட ஷார்ட்டா இருக்குங்கிறதுக்காக நினைச்சு விட்டான், 786 எழுத ஆரம்பிச்சு விட்டான். இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்து அறியாத மக்கள் சொல்றாங்க. ஏன்னா எண்களுடைய பயன்பாடு தனி, எழுத்துக்களுடைய பயன்பாடு தனி. எண்கள் வந்து என்னத்தான் சொல்லணும், எத்தனை எண்ணுங்கிறது தான் சொல்லணும், எழுத்துக்கள் தான் ஒரு கருத்தை சொல்லணும். இந்த வழிமுறையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா, அப்புறமே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு என்ன 524 சொல்லுவான் அவருதான். அப்ப இப்படியே போயிடும். அது மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு, இப்ராஹிம் பேர் இருக்கும், என்ன 237 சோமானுக்கா பாப்புறோம், அதுக்கு நம்பரை கொடுத்து. இது வந்து நல்ல ஒரு முறை கிடையாது. இது நபிகள் நாயகம் சொன்ன முறையும் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்க, இல்லைன்னா தமிழ்லயே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுதுனாதான் முறை எழுதுகிற. இந்த 786 என்பது யாரோ ஒரு ஆள் பின்னாடி உள்ள ஆள் உண்டாக்கி இதை பண்ணிட்டாங்க. இந்த 786 பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வருங்கிறீங்களா? அப்படி இல்ல, ஹரே கிருஷ்ணா அந்த அரபில் எழுதி கொடுத்தாலும் அதே தொடர் வரும். ஹரே கிருஷ்ணான்னு எழுதி அந்த ஹாரே இதில் அதுக்கு அரபில் நம்பரை போட்டு கூட்டி பாத்தீங்கன்னா அதுவும் 786 தான் வரும். இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அந்த நம்பர் பொருந்தும். 786 என்பது ஒரு பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தானே வரும், எத்தனையோ விஷயங்கள் கெட்டதுக்கெல்லாம் வரும். அதனால எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றதுக்கு சோம்பல் பட்டுக்கொண்டு பிஸ்மில்லாவுக்கு சாத்து கண்டு தான் அந்த 786 சொல்றாங்க. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப விரிதமா போயிடும்.
பிஸ்மில்லாவுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலாக என் மொத்தமாக ஓதணும், ஓத்தலா கொடுத்து நம்பரை சொல்லி டோட்டல் பண்ணினா ஒரு முழு குர்ஆன் படிச்சாச்சுங்கிற மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட முன்மாதிரியை கொண்டே உண்டாக்கிறது. இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. முஸ்லீம்கள் அறியாமையில செய்யறாங்க, திருத்திக்கிட்டு வர்றாங்க, விளக்கம் பெற்றவங்க திருத்திக்கிட்டு வர்றாங்க. சரி, இஸ்லாம்ல வந்து சைத்தான் ஒண்ணு இருக்கு, சைத்தான் தான் என்ன? அதாவது ஷைத்தான் இருக்குதான் கேக்குறாங்க. இஸ்லாம்ல இருக்காங்க ஷைத்தான்ங்கிற வார்த்தை அரபு மொழியில உள்ள வார்த்தை தான், எல்லாரும் பயன்படுத்துறாங்களா சாத்தான் தாண்டி, அது அரபு மொழியில உள்ள சொல்லுதான். ஷைத்தான் என்று மனிதனை தீய வழிக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்திய இஸ்லாம் ஷைத்தான் சொல்லுது. இது இல்லைன்னு மறக்க முடியாது. நான் சொன்ன ஆசைன்னு சொன்னோம் இல்லையா, நல்லா தெரியும் தப்புனவே நான் செய்யறேன். என் அறிவே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்றை நான் செய்யறேன்னு மட்டும் இல்ல, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் செய்யும். நம்ம அறிவு சொல்றது தப்பு, ஆனாலும் செய்ய தப்புன்னு அந்த அறிவு தீர்மானம் பண்ணதை ஜெயிச்சு இன்னொன்னு நம்மளை வந்து நடத்தி செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஆசை. அந்த ஆசையை தூண்டுறது பேர் தான் செய்யறேன். மனிதனை கெட்ட வழிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் சைத்தான் என்று இஸ்லாம் சொல்றது. அது உண்டு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. தான் நல்லது என்று செய்யும் நினைப்பதை தானே நடைமுறைப்படுத்த முடியாமல் போறான் பாருங்க, ஒரு கட்டத்திலையும் அங்க எல்லாம் சைத்தான் வேலை செய்யறான் நடக்கும். இது வந்து இஸ்லாம் சொல்றது. இப்படி ஒண்ணு இருக்குது, அதை நம்ம மறக்க முடியாது. ஐயா, இந்த மாதிரி இஸ்லாம்ன்றது மதமா மார்க்கமா, விளக்கமா சொல்லுங்க. இஸ்லாம் என்பதே மதம்ங்கிறதுக்கு ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா, மதம் தான் வெறின்னு அர்த்தம் இருக்குது. இந்த யானைக்கு வெறி பிடிக்கிறதுக்கு மதம் பிடிக்கிறது இல்லையா, மதம் பிடிச்சி அலையுதுன்னு சொல்லி. அதனால வந்து இந்த மதம்னா அந்த மாதிரி அர்த்தத்துல கேட்டா அது இல்லை, அது மதம் கிடையாது. மார்க்கம்னா வழி, வழி என்றுதான் சொல்லணும். ஏன்னா இஸ்லாம்ங்கிறதுக்கு வாழ்க்கையினுடைய எல்லாத்திலையும் தலையுது. இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு கேட்டா, வெறுமனே கோவில்ல வழிபாடு செய்வது எப்படின்னு மட்டும் இஸ்லாம் சொல்லாதுங்க. அதுதான் எல்லா மதங்களையும் சொல்லும். மதம்னு சொன்னாலுங்க கடவுளை எப்படி வழிபடுவது, அது மட்டும் தான் இருக்கும். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது ஒரு வாழ்க்கை திட்டம், வாழ்க்கை நெறியா இருக்கிறதுனால சிறுநீர் கழிப்பது எப்படி, அதுக்குள்ள ஒழுங்கு, அது இஸ்லாத்துல இருக்குங்க. சொல்லும் உதாரணத்துக்கு சிறுநீர் கழிக்கிற மலம் கழிக்கிறதா, அதுக்குள்ள ஒழுங்கு. படுத்து தூங்குறதா, அது இந்த மாதிரி தான் படுத்து தூங்கணும். நகை வெட்டுறது, அற்புல் மணி எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனிதன் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் படுத்து உழக்குவது, இதுகளுக்கெல்லாம் ஒரு முறையையும் ஒரு டயத்தையும் ஒரு சீரான ஒரு வாழ்க்கை நெறியும் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், விவசாயம், ஆட்சி செய்வது, கூட்டு சொந்தக்காரர்களோட பழகுவது, உறவினர்களை நேசிக்கிறது, விருந்தாளிகளை உபசரிக்கிறது, இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் தலைவன் இஸ்லாம். நீ இந்த மாதிரி செய், வியாபாரம் பண்ண என்ன வேணாலும் சொல்லாது இஸ்லாம். வியாபாரம் பண்ண உனக்கு அனுமதி இருக்குது, இந்த வியாபாரம் பண்ணாத இந்த வியாபாரம் பண்ணுன்னு அதை சொல்லும். வியாபாரம் பண்ண அனுமதி கொடுத்துரும். அனுமதி கொடுத்த கூட கடல சாராய வியாபாரம் பண்ணாத, ஹெராயின் வியாபாரம் பண்ணாத, மனுஷனு கேடு தரக்கூடிய வியாபாரம் பண்ணா நீ பாவி ஆயிடுவேன். எப்படி கடவுளை வழிபடாவிட்டால் பாவி ஆகுறானோ, அதே மாதிரி இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறத பண்ணா பாவி ஆயிடலாம். அதே மாதிரி கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணாத, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாத, உள்ள ஒரு பொருளை வச்சு வெளியே ஒண்ணு வச்சு நீ வியாபாரம் பண்ணாத, மறைத்து மூடி வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணாத. அந்த இடத்துல நிறைய நடக்குது. உள்ள எங்க இருக்குன்னு தெரியாது, இது பத்து ரூபாமா, அது என்ன பத்து ரூபாய் கொடுக்கறவன், இது பத்து ரூபாங்கிறான். இந்த மாதிரி குளத்துக்குள்ள மீன் கொடுத்து யாரும் விடுறான், இது ஐநூறு ரூபாங்கிறான். இது ஐநூறு ரூபாய்க்கு தான் இருக்குமா, அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருக்குமா, யாரு கண்டா தெரியாது. தெளிவு இல்லாமல் வியாபாரம் பண்ணாத, யாரும் ஏமாத்திராத, இன்னதுதான் நீ விற்கிறேன்னு உனக்கு தெரியும், வாங்குறவனுக்கு இதைத்தான் வாங்குறோம் தெரியணும். இப்படி சில நெறிமுறைகளை வந்து இஸ்லாம் சொல்லுது. வட்டி வாங்காத, வட்டி கொடுக்காத, இப்படி மனிதனுடைய எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, செருப்பு அணிகிறதுல இருந்து, ஆடையில இருந்து, அவன் அலங்கரிக்கிறதுல இருந்து, எல்லாத்திலையும் இன்னது செய்ய இன்னது செய்யாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. எதை செய்ய சொல்லுதோ அது அறிவு பொருத்தமா இருக்குது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாம், அதுவும் அறிவுக்கு ஏற்றதா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை நெறியாக இருக்கிறதுனால இஸ்லாம் வந்து மார்க்கம் தான், அது மதம் கிடையாது. சும்மா வழிபட்டோட நிறுத்திக்கிறது கிடையாது. வட்டி வாங்காதுன்னு சொன்னீங்க, ஆனா சபையில் வந்து அந்த இறுதி தருவாயில அடமானம் வச்சிருக்காங்களா? அதாவது அடமானம் என்பதும் வட்டியும் ஒண்ணு கிடையாது. இஸ்லாத்தில் அடமானம் உண்டுங்க. என்ன, நீ அடமானம் என்றால வட்டியோட சேர்த்தே பார்த்து நீங்க பழகிட்டதுதான் சாப்பிடுவோம். அதாவது இந்த அடமானம் என்பது வட்டியோட சேர்த்து நீங்க பார்த்து பழகினதுனால அந்த கேள்வியை கேட்கறீங்க. இஸ்லாத்தில் அடமானம் உண்டு.
இவர் என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கிறாரு. இவர் தருவாரா தரமாட்டாருன்னு எனக்கு என்ன தெரியும். நான் என்ன செய்வேன், இந்தாங்க 1000 ரூபாய் இந்த பேப்பர் கடை என்ன தந்துருங்க. நீங்க எப்ப 1000 ரூபாயை தர்றீங்களோ அப்ப திருப்பி வாங்கிக்கிறீங்க. கேரண்டிக்காக வாங்கி வைத்துக் கொள்ற அடமானம் இருக்குது, அது இஸ்லாத்துல உண்டு. ஆனா 1000 ரூபாய்க்கு அடமானத்தை வாங்கிட்டு அதுக்கு வட்டி வாங்குறாங்க பாருங்க, அது இஸ்லாத்துல கிடையாது. அடமானம் இன்னைக்கு வாங்கலாம், நகையை கூட அடமானம் கேட்கிற 1000 ரூபாய் நான் எப்படி கொடுப்பேங்கிறேன். அந்த இல்லைன்ட்டாருனா திரும்பி இறந்து போயிட்டாருன்னா எந்த ரெக்கார்டை வச்சு நான் வசூல் பண்றது. கடன் என்பது உதவிக்கு செய்யணும், உதவிக்கு செஞ்சதுனால உதவி செஞ்சவன் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக வேண்டி நான் கடன் எடுத்து கேட்கறேன்னா இந்த வாட்சி 10000 ரூபாய் வாட்சியா இருந்தாங்க 5000 ரூபாய் தாங்கன்னு கேட்கறேன். 1000 ரூபாய் இவர் காதல போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க கூட. நகைகள்லாம் பெண்கள் வாங்குறாங்க, அடமானம் வாங்கி அவங்க அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அணிவது இருக்குது, அதுவே இந்த பயன்படுத்துற வட்டி தானே. கொடுத்த காசுக்காகத்தான் நீங்க அதை அனுபவிக்கிறீங்க. அனுபவம் செய்வது கூட அதுவும் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நபிகள் நாயகம் அடமானம் கொடுத்தது நெசம். அடமானம் என்பது வட்டியோடவும் அன்றைய யூத சமுதாயத்தில் இருந்துச்சு, வட்டி இல்லாமல் இருந்துச்சு. நபிகள் நாயகம் வட்டிக்காக வாங்கல, ரெண்டு மரக கோதுமையை கொடு, ரெண்டு மரக கோதுமையை தந்துரு அதை வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு வந்து வட்டி எல்லாம் கிடையாது. இந்த அடமான இஸ்லாத்துல உண்டு. குர்ஆன்ல இருக்கிற பைலம் தஜிது காதிபன் ஃபரிஹானு மக்பூலா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடன் கொடுத்ததை. எழுதுவதற்குரிய சூழ்நிலைகள் பத்திரங்க திரமலாம் வாங்க கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடையிலே ஒரு அடமான பொருளை வாங்கி கொண்டு கடன் கொடுங்கள். சும்மா கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லல, யாரையும் நம்ப சொல்லல. இஸ்லாம் கடன் கொடு, பத்திரம் போட்டு எழுதிக்கிட்டு கொடு, அது வசதி இல்லையா அதுக்கு தகுதியான பொருளை வாங்கிக்கிட்டு கொடு, அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. சும்மா கடன் கொடுக்க கூடாது. அப்ப அமானிதமா அதாவது கேரண்டிக்காகத்தான் அந்த பொருளை வச்சுக்கணுமே தவிர வட்டி வாங்கக்கூடாது. அது நபிகள் நாயகம் வட்டி கடமான வைக்கல. வேற கேள்வி இருக்கா? எனக்கு 20 வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தான் பிரச்சனை. கேட்டுக்கோங்க, நிறைய தகவல்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய தகவல்களுடைய கேள்விகள் இருக்குது. எல்லாம் ஒரே நாள்ல கேட்டு முடிச்சிட முடியாது. இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள் கொண்டு நடத்தும், அதுலயே வந்து பங்கெடுத்துருங்க. ஒரு 1.5 மணி நேரம் அதிகமாக கூட்டியிருக்கோம். 2.5 மணி நேரம் சொல்லக்கூடாது. ஒரு 1.5 மணி நேரம் அதிகமாக்கி கொள்வதனால் பசி தாங்க, 1.5 மணி நேரம் லேட் ஆகுதுல்ல, அது பரவாயில்லையா? எல்லாம் தேவைதானா? 2:30 முடிச்சுக்கலாம் தானே? என்ன தேவைதானா? இதுதான் முக்கியமாக கேட்கிறேன். என்ன ஐயா, நீங்க சீக்கிரம் முடிக்க போறீங்களேன்னு நான் சீக்கிரம் சீக்கிரமா கேள்வி கேட்கறேன்னு. சரி, நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அங்க நினைக்க வேண்டியதை நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் பெரிய ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு அருமையான பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து எந்த மார்க்கத்து மேலேயும் எந்த மதத்து மேலேயும் ஈடுபாடு நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு குறைபாடுகளுடைய அறிவு கேட்டது. நான் கல்லு புல்லெல்லாம் தெய்வம் நினைக்கிற ஆளு இல்லை, கண்டதெல்லாம் தெய்வம் நினைக்கிறேன் என்றதற்கு எனக்கு அறிவு கொடுத்துருக்காங்க ஓரளவு. அடுத்தது வந்து ஒரே பிரிவு அந்த இந்து மதத்தை விட்டு, அடுத்தது இஸ்லாமிய மதம், அடுத்தது கிறிஸ்டியன்ஸை நம்ப போகணும்னா அதுல ஒரு 3-4 பிரிவு இருக்கு, அதுல என்னுடைய அறிவு கேட்க மாட்டேங்குது. ஸோ ஒன்றே குணம் ஒருவனே தேவன் சொல்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நான் அரபு நாட்டில் நிறைய இருந்திருக்கேன் ஒரு 14 வருஷம். ஸோ எனக்கு அதில் நிறைய ஈடுபாடு உண்டு, அந்த ஒரு வகையில நான் நம்புறேன். பட் அதுல ஒரே ஒரு வகையில எனக்கு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கனால அதையும் என்னை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு என்ன அறிவு தடுத்துக்கிட்டே இருக்கு. இஸ்லாமிய மதத்துல ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி இந்த ராவுத்தர் சாயபூர் லப்பன் சில பிரிவுகள் இருக்கு. நிச்சயமா இதுக்கு எனக்கு ஒரு சரியான விளக்கம் சொன்னீங்கன்னா நான் முழு மனதை ஏற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கு இறைவன் கொடுக்கணும். இதுக்கு அறிவுமே எனக்கு நீண்ட நேரம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு சந்தேகத்தை எனக்கு நிறைவேற்றி. இது ஒரு முக்கியமான தேவையான கேள்விங்க. என்னட்டா இஸ்லாத்துல ஜாதி இல்ல, எல்லாரும் ஒன்னு சொல்லுது உண்டு பிரச்சாரம் பண்றோம். ஆனா அந்த இஸ்லாத்திலே ஒரு ஆளு தன்னை மறைக்கா இருக்கிறாரு, ஒரு ஆளு ரெப்பேங்கிறாரு, ஒரு ஆள் ராவுத்தருங்கிறாரு, ஒரு ஆள் தக்கினிங்கிறாரு, ஒரு ஆள் சியாண்டுக்கிறாரு சொல்றாரு. இப்படி எல்லாம் நிறைய உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி. ரெண்ட விளைவிக்கிறோம் நீங்க, அதாவது குலத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், அவன் செய்கிற தொழிலின் அடிப்படையில் ஒருவன் தனக்கு ஒரு அடையாளம் வைத்துக் கொள்வதை வந்து இஸ்லாம் மறுக்கவே இல்லை. அந்த அடையாளம் அடையாளமா மட்டும் இருக்கணுமே தவிர
அதனால வந்து ஒருத்தன் உயர்ந்தோ ஒருத்தன் தாழ்ந்தவங்க வரக்கூடாது, ஒருத்தன் தொடுவதற்கு ஏற்றவன் ஒருத்தன் தொடக்கூடாதவன் வரக்கூடாது. ஏன்னா இந்த அடையாளங்களை வந்து நான் தமிழ் என்று சொல்லிக்கிறேன், முஸ்லீம் தான் நான், என்னைய தமிழ் முஸ்லீம் நான் சொல்லிக்கிறேன். வடநாட்டில் உள்ளவர் வந்து அவர் வந்து உருது முஸ்லீம்னு சொல்லிக்கிறாரு. இது வந்து ஒரு அடையாளத்துக்குரியது. இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு பயன்படுத்துறதுல வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இதை நீங்க விளங்கிட்ட பிறகு மறைக்காயர்னு சொல்றோம். இந்த மறைக்காயர்னா என்ன? மரக்கலாயர் என்பதுதான் மறைக்காயர்னு ஆயிருக்கு. மரக்கலம்னா கப்பல், அந்த காலத்துல மரக்கலங்கிறாங்க இல்லையா, தோணி. இந்த மரக்கலத்தை ஓட்டிக்கொண்டு வியாபாரிகளாக வந்து இங்க கடலோர பகுதியில வியாபாரம் பண்ணாங்க பாருங்க. அவங்க அந்த மரக்கலத்தின் வழியாகவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த காலத்துல அதனால வெளிநாட்டுக்கு போய் ஒரே தொடர்பு சாதனம். அந்த தொழிலில் ஈடுபட்டவங்க வந்து மரக்கலாயர்னு சொல்லப்பட்டு மரைக்காயர்னு ஆனாங்க. இந்த கடலோர பகுதியில் உள்ளவர்கள்லாம் அந்த மாதிரி தங்களை மறைக்காயிருப்பாங்க, ஒரு தொழுத்த மறைக்காயர்னு பேசிக்கிறாங்க. கடற்கரை இருக்கிற பகுதியில தான் மறைக்காயர் இருப்பாங்க, மறைக்காயர் சொல்றவங்க. வேற எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா கடற்கரையிலிருந்து வந்து குடியேறினவங்களா இருப்பாங்க, வேற பகுதியில் வந்து குடியேறினவங்களா இருப்பாங்க. ராவுத்தர்னா எதுக்கு சொல்றதுன்னா வந்து குதிரையை பயிற்சிவிக்கிறவருக்கு பேர் ராவுத்தர். யானையை பயிற்றுவிக்கிறது மாவுத்தன்மா. யானைக்கு வந்து மாவுத்தனும் குதிரைக்கு வந்து ராவுத்தன் சொல்றது. அதாவது யானைக்கு வந்து வேலையறி பாகன் இருக்கான் பாருங்களேன், அவன் தான் மாவுத்தன். அப்ப பாகன் சொல்லுவாங்க, மாவுத்தன் சொல்லுவாங்க, சரியான தமிழ் மாவுத்தன் தான். குதிரைகளை வந்து பயிற்றுவித்து மன்னர்களை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு குரூப் செயல்பட்டு இருந்துச்சு. அந்த காலத்துல குதிரை தான் வாகனம். போர் வீரர்களா இருந்தாலும் சரி, விரைந்து தபால் தொடர்பு செய்வதாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரே வாகனம் குதிரையா இருந்ததுனால குதிரையை பயிற்றுவிப்பதும் அதை வளர்ப்பதும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு தொழிலா இருந்துச்சு. இந்த துறையில ஈடுபட்டவர்கள் வந்து குதிரையிலேயே இருந்து கொண்டிருந்தவர்கள் வந்து அத ராவுத்தர்கள், குதிரை தொழில ஈடுபட்டவர்கள் என்று அவங்கள அழைக்கப்பட்டாங்க. அது மாதிரி அதே மாதிரி பட்டாணியர்கள்ங்கிறாங்க. இந்த பட்டாண்ட என்னன்னா வடநாட்டுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் பொழுது பட்டாண்டு ஒரு ஊர் இருக்குது, பட்டாண்டு ஒரு ஊருக்கு பேர். அந்த கலவரத்தில் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருக்க முடியாத அளவுக்கு குடிபெயர்ந்து வேற பகுதிகளில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பட்டாங்கிற அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் முஸ்லீம்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு கலவரம் வந்தவனே இங்க வந்தாங்களா பட்டாணியர்கள், பட்டாங்கிற ஊர்ல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க. இப்படி அவங்க வாழ்ந்த பகுதியை வைத்து செய்த தொழிலை வைத்து சில பெயர்களை சூட்டி கொண்டாங்களே தவிர, இதை வந்து இப்போ நம்ம சொல்றோம் இது தொழில் செய்யும் போதுதான் கரெக்ட், இப்ப சரியில்லை. அதை நான் சொல்றேன், அந்த காலத்தில் அவர் ராவுத்தர் வேலை பாதிக்கும் போதுதான் அவர் ராவுத்தர். அவருக்கு பிறந்தவன் ராவுத்தரா இருக்கும், டாக்டருடைய மகன் டாக்டரா, டாக்டருக்கு படிச்சாதான் டாக்டர். நான் டாக்டரா இருந்ததுனால என் மகனும் தன்னை டாக்டர்னு போட்டுக்கிறான்னு அடிப்பான், நீ என்ன டாக்டரான்னு கேட்பான். அதனால இது வந்தது காரணம் இது, முஸ்லீம்கள் தங்கள் பெயரோட அறியாமையினால் அது பரம்பரை மாதிரி சேர்த்து வந்தார்களே, ஆனால் அதை கண்டிப்பா நிறுத்தியாகணும். பேரோட அப்துல் ஹமீத் ராவுத்தர், இப்ராஹிம் மறைக்காயரு. ஏன் இப்ராஹிம் தான் உங்க பேர், அது மறைக்காயரு ஜாதி மாதிரி ஆக பாக்குறீங்களா? நீங்க இந்த மாதிரி பண்றதுனால கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் அந்த சனியன் இருக்கு, வேற எங்கேயும் எவனும் சேர்க்க மாட்டேங்கிறான். அரபிகள் அந்த மாதிரி ஏதாவது ஜாதியை சேர்க்கிறானா, வேற எந்த நாட்டிலயா சேர்க்கிறானா? தொழில் நீங்க செஞ்ச தொழில் உங்க அப்பம் பாட்டன் தொழிலுக்காக வேண்டி இப்படி ஒரு பேரை சொன்னாங்கன்னு சொன்னா அது அப்பம் பாட்டனுக்கு தான் பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது. நீங்க யாரும் குதிரை ஓட்டியும் கிடையாது, நீங்க யாரும் கப்பல் வியாபாரம் பண்றவனும் கிடையாது, நீங்க யாரும் பட்டாங்கிற ஊர்ல வந்தவனும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பேர்களை நீங்க பேருக்கு பின்னாடி அதை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களையே கவர்மெண்டே பிரிச்சுக்கிட்டு லப்பேங்கிறான், அவனே பிரிக்கிறான். நீங்க பிரிஞ்சதுனால அவன் பிரிக்கிறான். ஏன் முஸ்லீம்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது, அதான் இஸ்லாம் சொல்லுது. அதனால யாரும் மறைக்காரு கிடையாது, ஒரு குல, அது ஒரு தொழில் அடிப்படையில் வந்த ஒரு பேரு, அதை தவிர்த்து கொள்ளுங்க எல்லாரும். ஆனாலும் கூட இன்னொன்னு சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கு, இப்படி மறைக்காய ராவுத்தர்ந்து அவங்க சொல்லிக் கொண்டாலும் தீண்டாம ஜாதி அடிப்படையாக அது இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு, மறைக்காயர் ராவுத்தர் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவாரு, மறைக்காயருக்கு பக்கத்துல ராவுத்தர் நிற்பாரு, ராவுத்தருக்கு பக்கத்துல மறைக்காயர் நிற்பாரு. ஒருத்தர் போய் பேசும்பொழுது நீங்க மறைக்காய ராவுத்தர் விசாரிக்க மாட்டாரு, உடனே நீங்க என்ன ஜாதினு கேட்பாங்களே, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாரு. இவர் வர்றாரு, நீங்க மறைக்காரா அப்படி நான் கேட்க மாட்டேன். யாருக்கு விசாரிக்கப்படுறதே ஒன்னு கிடையாது. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சந்தித்துக் கொண்டால் நீங்க மறைக்காரா லப்பையா ராவுத்தரான்னு யாரும் கேட்பாங்க. ஒரு முஸ்லீம் பார்த்தோம்னா எனக்கு சும்மா இருக்கலாம் என்ன சரி ஏ தொழில் அதுதான் கேட்போமே தவிர, யாருமே யாரையுமே நீ மறைக்காரா ரப்பையா ராவுத்தர்னு கேட்கறதே இல்லை எந்த ஒரு காரியத்துக்குமே. அந்த அடிப்படையில இது ஜாதியா நீங்க கருதக்கூடாது, அப்படி இல்லை. கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்குது பாருங்க. எல்லா வகையிலும் இங்கு கவரப்பட்ட ஒருத்தர்
நீங்க செஞ்ச ஒரு தப்புனால தயங்குறாரு பாருங்க. எல்லா வகையிலும் இஸ்லாத்தின் மால் கவரப்பட்ட ஒருத்தர் அதுல வந்து வர்றதுக்கு தயக்கமா இருக்கிறது என்னன்னா, நீங்க உங்க பேருக்கு பின்னாடி நீங்க ராவுத்தர் மறைக்காரு சேர்த்து சேக்குன்னு சேர்த்துக்கிறது தான். ஏன் வெறும் பேரை மட்டும் சொன்னா உங்களுக்கு பத்தாதா? இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாதி மாதிரி மற்றவர்கள் மாதிரி நீங்க பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தயக்கத்தை உண்டாக்குறீங்களே. அப்படி இருந்தால் அதை எதிர்த்து நீங்க என்ன செய்யணும்? கடுமையா வேலை செய்யணும். உங்க உங்க பேர்களோட சேர்க்கப்பட்டிருந்தா இன்னும் நிமிஷம் நிப்பாட்டிக்கிறீங்க. இப்ராஹிம் மறைக்காரு ஒருத்தருக்கு பேரா இருந்தா இப்ராஹிம் மட்டும் சொல்லுங்க. ராவுத்தர் பேர்ல சேர்த்திருந்தா ராவுத்தர் நிப்பாட்டுங்க. ஜாதி மாதிரி தென்படக்கூடிய அந்த வாட கூட இருக்கக்கூடாது. உண்மையில இல்லைங்கிற விஷயம் வேற, தீண்டாமையெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த எண்ணம் கூட வராத அளவுக்கு உங்களை மாத்திக்கொள்ள சொன்னா, இது மாதிரி தயங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக என்பதை நம்ம சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். உங்களுடைய நிகழ்ச்சி நான் விஜய் டிவியில பாத்தேன். அதுல வந்து நீங்க தாடி சொன்னீங்க, இது வந்து ஆண்டனால கொடுத்தது, தாடி எடுக்கக்கூடாது அப்படி நீங்க சொல்லிருந்தீங்க. அப்படிமா தாடி எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, மற்ற இடத்துல இருக்கிறத எடுக்கிறேன்னு சொல்றீங்க, அது என்ன எதுக்காக? அதாவது சகோதரனா விஜய் டிவியில சொன்னதை வச்சு கேட்கிறாரு. ஏன்னா விஜய் டிவி எல்லாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால அடிப்படையா நம்ம சொல்லிருவோம். தாடி ஆண்கள் வந்து தாடி வைக்கிறாங்க இல்லையா, வைக்கணும்னு இஸ்லாத்துல சொல்லப்படுது. அது தாடியை வைக்க சொல்லக்கூடிய நீங்க வந்து வேற வேற நக்குள்ள உள்ள மயிர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீக்கணும் அப்படி சொல்றீங்களே, அதுக்கு என்ன அதை கேட்கறீங்க? ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. இதுல ஒண்ணு கேட்காதவங்க இருப்பாங்க, புதுசா ஒரு கேள்வி வந்ததுனால தாடியை பத்தி முதல் விளைவிக்கணும். தாடி என்பதுங்க ஆண்களுக்கே உள்ள பிரத்யேகமான அடையாளமா அல்லது பொதுவானதான் நீங்க முதல் முடிவுக்குவாங்க. ஆண்களுக்கு மாத்திரம்தான் உள்ளது, எந்த பொம்பளைக்கும் தாடி இருக்க, தாடி இருந்தா பொம்பளை இல்ல, அதான் நீங்க வெளிப்படையான அடையாளமே. அப்ப இந்த ஒவ்வொரு மனிதனுமே பெண் வந்து தன்னுடைய பெண்மையை எல்லா வகையிலையும் காட்டுறதுக்கு விரும்புறான். ஒரே ஒரு பூனை முடிப்பு இருந்தா கூட மஞ்சள் தடவி காலி பண்ணிக்கிறான். பெண்மைக்கு எதிரான ஒன்று வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்மையை வந்து நல்லா பொம்பளை வந்து பொம்பளையா தான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா வகையிலும் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆண்மகனும் ஆணாகவே எல்லா வகையிலும் சித்தரிக்கிறது தான் அறிவுபூர்வமான ஒரு முறை. இப்ப இந்த தாடி என்பது வந்து பெண்களுக்கு வராம ஆண்களுக்கு மாத்திரம் வருதுன்னு சொன்னா அது வந்து ஆணுக்குரிய தனி அடையாளம் தானே. ஆண் என்பது வந்து இந்த மாதிரி புற அடையாளங்கள் தானே மற்றவங்களுக்கு காட்ட முடியும். அந்த மாதிரி காட்டக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் தவிர்க்காதீர்கள். நபிகள் ஆயிரம் சொல்லியிருக்காங்க, ஆணுக்கு மாத்திரம் உள்ள அடையாளத்தை நீங்க தவிர்த்துக்கிறாதீங்க, அதனால தாடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பல வகையில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த தாடியை வந்து எடுக்கிறதுனால விஞ்ஞான ரீதியா நன்மை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அடிக்கடி அந்த அந்த சேவை பண்றதுனால தோள்கள் தடிக்குது, தோள்கள் முறமுறப்பாகுது, அந்த இடமே கருத்து போயிருது. ஒரு மனிதன் நல்ல கலரா விளையாண்டு இருக்கிற ஒரு மனிதன் கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தான்னு டெய்லி சேவ் பண்ணான்னு வைங்களேன், அப்படி கருத்து போயிடும், கருத்து சுருங்கி போயிடும். செலவு வைக்கிறதுக்கு செலவே இல்லை, சும்மா இருந்தா வந்துடுறது. தாடி வைக்கிறதுக்கு அதுக்கு சல்பேட்டு போட்டுதான் வழக்கவா செய்யணும், அது பாட்டுக்கு சும்மா விட்டா தாடி. அதை எடுக்கிறதுக்கு வந்து நேரம் வேறையும் சிரமம், இப்படி பல சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த பற்களுடைய உறுதியும் குறையும். இந்த ஈர்கள் நீங்க அடிக்கடி இந்த சேவை பண்ணுவது அடிகள பல்லுடைய உறுதிகள்லாம் என்ன செய்யும், குறையும் சொல்லி அதெல்லாம் விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆணுக்குன்னு ஒரு அடையாளமா அதை வந்திருக்கும் பொழுது அதை வந்து மறிக்காதீங்க. அது நீங்க நல்லா எடுத்து பாருங்க, எல்லா மிருகங்கள்லையுமே ஆணுக்கு இந்த மயிர்களை கொண்டுதான் நல்லா அழகு கொடுக்குறான். மயிலுக்கு தோகைங்கிறோம், பெண்மயிலுக்கு அது இருக்குது, ஆண் மயிலுக்கு தான் அப்படி அழகான ஒரு தோகை. முகத்துலதான் அதை காட்டுற மாதிரி கடவுள் அமைச்சு வச்சிருக்கிறார். அதே மாதிரி வந்து சேவலும் கோழியும் எடுத்துக்கிறங்க, ஆணுக்கு தான் தனியா கூடுதலான ஒரு அடையாளமா கடவுள் வந்து அது மாதிரி அமைச்சு வச்சிருக்காரு. சிங்கத்தை எடுத்துக்கிறோங்க, ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறங்க. ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த அந்த பிடரி மயிர்கள்லாம் அது இருக்கும். அது ஒரு கம்பீரம், தாடி என்பது கம்பீரம். அது என்னன்னு கேட்டா நம்ம ஆட்களை கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல வேணாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பெண்களே வந்து ஆண்கள் பெண்களா இருக்கிறத விரும்புறாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டாங்க. இது எல்லாத்தையும் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் காரணம் வந்து எதுக்கு ஒரு மனிதன் பழகி கொள்கிறானோ அதுதான் அழகுன்னு அவன் நினைக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. குறித்த இப்ப பார்த்தாலும் மொட்டை அடிச்சே பழகினான்னு வைங்களேன், அவன் வந்து மொட்டை இல்லாமல் அவனை கண்ணாடியில பார்த்தா அவனுக்கு அசிங்கமா தெரியும். அவன் அப்படி பழகின ஒருத்தன் அவனை வேற மாதிரி அவன் பார்க்கும்போது அவனுக்கு அசிங்கமா தெரியும். இப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம், எல்லா மக்களும் இந்த வெள்ளையர்களை பார்த்து மேலை நாட்டவர்களை பார்த்து அந்த காப்பி அடிச்சோம். தமிழன் கலாச்சாரம் கூட இல்லை,
பெரியவா வள்ளுவனுக்கு கூட தாடி இல்லாம செலவழிக்க முடியல பாருங்க. வள்ளுவனுங்கிறோம் பெரிய அறிவாளிங்கிறோம், அவனே தாடி தான் வச்சிருக்கான். பகுத்தறி பகலவன்கிறாங்க, அந்த ஆளும் அதான் வச்சிருந்திருக்கிறாரு. உலக நாடுகளில் உள்ள பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, தாடி தான், தாடி ஒரு ஆண்மையுடைய அடையாளம். இன்னைக்கு பிரதமர் பிரதமர் கூட தாடி பிரதமர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. இந்திய வரலாற்றுல முதல் முதல்ல தாடி பிரதமர் ஆம்பளை பிரதமர் இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி குஜராத் தாடி வச்சிருக்காரு. சந்திரசேகர் வந்திருக்காரா? சரி, அவர் வந்து கணக்குல வராதவர், கொஞ்ச நாள் இருந்ததுனால. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அறிஞர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுல எதுனால அந்த வித்தியாசமா எல்லாருக்கும் தெரியுதுன்னாங்க, எல்லாரும் இப்படி தாடி இல்லாம இருக்காங்க பாருங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நாலு பேர் வைக்கும் பொழுது விகாரமா தெரியும். அசிங்கமா இருக்குது அப்படிமா, எல்லாரும் இருக்கிறதுக்கு மாத்தமா இருக்கிற அனைத்தும் நல்லதா அசிங்கமா தெரியுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கோவணம் நிர்வாணமா இருக்கிற ஒரு ஊர்ல ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு போனான், ஜட்டி போட்டு போனான், அவனை எல்லாரும் மிண்டல் பண்ணுவான். ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர் நிர்வாணம், இவன் ஒருத்தன் தான் ஜட்டியாவது போட்டிருக்கிறான். இப்ப ஜட்டி போட்டவன் அவ்வளவு பேரையும் கிண்டல் பண்ணணும், ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நிர்வாணமா இருக்கிறதை விட இந்த ஜட்டியோடவாவது இருக்கிறான், அதான் நல்லது. அறிவதான் சொல்லுது, மக்கள் அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். எல்லாரும் செய்யறதான் செய்யணும் அப்படிங்கிறான், எல்லாரும் தப்பும் செய்வாங்க ஆதாரம். அதனால மக்களுடைய பழக்கத்தில அதனால ஆம்புலன்றால இப்படி தாடி இல்லாம பார்த்து பழகின பெண்கள் வந்து தாடியோட ஆம்புளை பார்க்க அப்படி நினைக்கிறாங்க. உண்மையில் அப்படி கிடையாது. தாடி என்பது ஒரு கம்பீரம், ஒரு ஆண்மைக்கு அழகு, ஆண்மைன்னு எடுத்துக்காட்டக்கூடியது, அதான் சரியான அடையாளம். அது போகுங்க, ஒரு மனிதன் வந்து கோழித்தனத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அவனை பார்த்த உனையே வந்து தெரியணும். தாடிகள் இல்லாம இருந்தவங்களே ஒரு 75 வயசுக்காரன் கூட என்ன செய்வான், ஒரு 16 மாதிரி 5-6 மாதிரி காலமெல்லாம் ஏமாத்திட்டு போயிடலாம். அந்த ஆள் தாடி வச்சிருந்தாருன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கும்ல, எப்படி என் வயசு 75-85 ஆச்சு தெரியுமா இல்லையா? ரஜினிகாந்த் இப்ப தெரிஞ்சு போச்சு பாருங்க, அந்த ஆள் கொஞ்சமா சில நேரங்கள்ல காட்டும் பொழுது அந்த ஆள் வயசான ஒரு ஆள், ஏமாத்தல. அந்த வகையில ஏமாத்தல, கரெக்டா வயசு காட்டுறான்னு தெரியுதா இல்லையா? அப்ப நீ ஏன் ஏமாத்துறவனுடைய வயசை ஏமாத்திக்கிட்டு ஒருத்தர் கெடுக்கிறவருக்கு மத்த ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி கூட நீ போயிருவேன். நீ உனக்குரிய கரெக்டான அடையாளத்தை இருந்தேன்னு சொன்னா அது சொல்லணும், இவனுக்கு எத்தனை வயசாச்சுன்னு சொல்லி. 40 வயசுக்காரன் 17 வயசு 28 வயசு மாதிரி போய் 50 கல்யாணம் பண்ணி போயிடறான். ஊருக்கு ஏமாத்திய பார்த்தா அப்படி தெரியணும். அந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு உள்ள ஒரு அடையாளம், போலித்தனம் இல்லாத ஒரு அடையாளம். அதனால தாடி வைக்கிறது ஆரோக்கியமானது, அதுல ஒண்ணு ஒரு கெடுதி ஒண்ணும் கிடையாது, அது நன்மையைத்தான் தரக்கூடியது. ஆண்மைக்கு இந்த கடவுள் தந்த ஒரு கிஃப்ட்ங்கிறதுனால செய்யணும். அதே நேரத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம், விஜயத்தை பார்த்தவங்களுக்கு இது தேவையில்லை, விலைக்கு சொல்லியிருக்கோம். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, அப்ப எனக்கு இந்த அக்குள் மயிர் அதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா அது ஆம்பளைக்கு உள்ள அடையாளம். அது அடையாளம்னாலும் முதல்ல வெளியே தெரிகிறதுக்கு பேர் தான் அடையாளம். ஒவ்வொருத்தரும் இப்படி அக்குள்ள காட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான் இல்ல, அப்ப அடையாளத்துக்கு உள்ளதா அது ஆகல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடையாளம் என்றாலே வெளியில எதெல்லாம் தெரியுது அதான் அடையாளம். வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கிறதுல வந்துகிட்டு அடையாளம் நீங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி மறைமுகமான பகுதிகளில் வளரக்கூடிய முடிகள் இருக்குது, அது ஆணுக்கு பெண்ணுக்குமே உண்டு. ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லை, ஒரு ஆளுக்கு உள்ள அடையாளம்னு சொல்ல முடியாது. அதனால அவைகளை நீங்க அகற்றிக் கொள்ளுங்கள், இத்தனை நாளைக்கு ஒரு அகற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்லி நபிகள் நாயகம் அதுக்கும் கூட ஒரு ஒழுங்கை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை தாடியோடு நீங்க ஒப்பிட முடியாது. தாடி ஆம்பளை என்ற ஒரே காரணத்துக்காக வருது. மீச மாதிரியே, மீச எப்படி ஆணுக்குரிய அதை மட்டும் ஒத்துக்கிறோம், அதே மாதிரி ஆச்சரியமா இருக்கு. மீச ஆம்பளைக்கு மீச, மீச மட்டும் ஆம்பளைக்கு வருது, மீச மட்டும் ஆம்பளைக்கு அடையாளம் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது சேர்ந்தன அதுவும் வருது. அதை அதை வழிக்கும் போது ஆண்மை குறைவு நினைக்கிறீங்களா இல்லையா? அது வருது. அதுவும் மாறிக்கிட்டு வருது. இப்ப மேலே நாட்டவர்களை பார்த்து ஃபுல்லா மீசையும் காலி பண்ணிட்டு போற ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. வேற என்ன, 20 நிமிஷம் இருக்கு, கேளுங்க. நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து இஸ்லாம் மதத்தில் முறைப்படுதுன்னு சேர்ந்தேன். ஆனால் அதில் வந்து சேர்ந்த பின்னாடி நான் முறைப்படி போய் தொழுகிறேன். ஆனால் 5 வேளை தொழுவ முடியல. இந்த ஒரு 2 வேளை 1 வேளை முடிஞ்சாலும் தொழுகிறேன் போய். இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நான் வந்து மது அந்த ஃபேக்ட்ரி விட்டு சாயந்தரம் வர டைமில் ஒரு பள்ளிவாசல் இருக்கேன். அந்த பள்ளிவாசலில் வந்து நான் தொழுகிறதுக்கு அந்த 6:30 கரெக்டாக இருக்கும். அந்த பள்ளிவாசல போய் கேட்டோம், நான் தொழுவலாமா அந்த மாதிரி நான் சேர்ந்திருக்கேன், பட் இன்னும் சுண்ணத்துங்கிற விஷயம் பண்ணல. நான் தொழுவலாமான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி சுண்ணத்து பண்ணாம உள்ளே வரக்கூடாது, உள்ள வந்தா அது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா இன்னொரு பள்ளிவாசல வந்து
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனசால ஏத்தினா வரலாம் சைதானே. ஒரு ஒரு பள்ளிவாரில ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சுன்னத்துங்கிறது வந்து உங்க மார்க்கத்துல முக்கியமா செஞ்சுதான் ஆகணுமா? அதே மாதிரி செஞ்சாதான் உங்க இதுல வந்து சப்போஸ் ஒரு பேஜ் கேக்குறோம், கல்யாணம் ஆகுனா பொண்ணு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது செஞ்சாதான் பொண்ணு கொடுப்பாங்களா? நல்ல அழகான கேள்விதான் இது. அதாவது இந்த அதுக்கு பேர் சுண்ணத்துங்கிறாங்க. அதாவது ஆண்களுக்கு வந்து அந்த உபரியாக இருக்கிற அந்த தோலை வெட்டி போடுறதுக்கு பேர் தான் சுண்ணத்து. எக்ஸ்ட்ரா உள்ள தோலை மூடி இருப்பதனால பல கேடுகள் வருதுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமானது. மேலே நாடு அமெரிக்காவில் கம்பல்சரியா பண்ணி அவங்க பண்ணிடுறாங்க, குழந்தைகள் பண்ணி விட்டுருவாங்க. அமெரிக்காவில எல்லாம் குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுறாங்க, இஸ்ரேல்ல பண்றாங்க, முஸ்லீம்கள் மட்டும் இல்ல யூதர்கள் பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் அமெரிக்காவில எல்லாம் கம்பல்சரியாவே குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுறாங்க. நம்ம நாட்டிலாம் அது மாதிரி பழக்கம் இல்லை, அதனால விசாரமா தெரியும். இந்த சுண்ணத்து என்பதற்கு முதல்ல இஸ்லாத்துல உள்ள நிலை என்னன்னு கேட்டா, சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை ஒருவர் செயல்படுத்தினால் நன்மை உண்டு, செயல்படுத்த தவறினால் அவர் குற்றவாளியாக மாட்டார். இதுக்கு பேர் தான் சுண்ணத். இஸ்லாத்துல ஃபர்ளுன்னு ஒண்ணு இருக்கு, கட்டாய கடமைங்க. சுண்ணத்துன்னு ஒண்ணு இருக்கு. சுண்ணத்துன்னு சொன்னா அது சிறப்புக்குரிய நபி வழி, நல்லது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த கத்தனா செய்யறதுக்கு பாருங்க, விருத்த சேதனம்ங்கிறாங்களே, அது எப்படி சுண்ணத்துன்னு சொல்றோமோ நகம் வெட்டுவது கூட சுண்ணத்து தான். நகம் வெட்டுவதற்கு கூட இஸ்லாம் சொல்லக்கூடியதுன்னு சுண்ணத்து தான். அதே மாதிரி இந்த அக்குள் மயிர்கள்லாம் நீக்கிக் கொள்வதற்குத அது கூட சுண்ணத்து தான். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் பண்ணுவதற்குத, ஏன்னா மலம் கழிச்சா மட்டும் தானே சுத்தம் பண்றாங்க, சிறுநீர் கழிச்சாலும் சுத்தம் பண்ணணும் இஸ்லாத்துல, சுத்தம் பண்ணுவதற்குத அது கூட சுண்ணத்து தான். அதே மாதிரியான ஒரு சுண்ணத்து தான் எது, இந்த கத்தனான்னு சொல்லக்கூடிய சுண்ணத்துங்கிறோம், சுண்ணத்து பண்றதுங்கிறாங்களே அதுவும். அதனால அதை செய்தால்தான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்பது கிடையாது. அது செய்வதால் அதற்குரிய நன்மையும் ஒரு சேர்த்து கிடைக்க போது அவ்வளவுதான். அது செய்யல என்று சொன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கம்மி, அவர்கிட்ட இஸ்லாம் ஒரு உள்ளத்துல நுழைஞ்சதுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். அது பண்ணலன்றதுனால இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டார்லாம் கிடையாது. அப்படி எந்த குரான் எந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்ட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த மாதிரி எல்லாம் வலியுறுத்தி இஸ்லாத்தில் சேருவதற்கு அது ஒரு கம்பல்சரியான விதி என்று சொன்னதே கிடையாது. அது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டம், அவ்வளவுதான். விரும்பியவர்கள் செய்து கொள்ளலாம், விரும்பாதவர்கள் செய்யாமலே முஸ்லீமாக இருக்கலாம். அதுக்கு பயந்து இஸ்லாத் வராம இருந்தாரு. இஸ்லாம் சரின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்க வேண்டியது இல்ல. தொழுகைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கத்தனா பண்ணாதான் தொழுகணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு நல்லா விளங்கிக்கிறங்க, அதுல வந்து பல வகையான நன்மைகள் இருக்குங்க. இப்ப நீங்க சிறுநீர் கழிச்சிருக்கீங்க, சிறுநீர் கழிச்சவுன்னு அந்த தோல் பகுதி மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்பவுமே நீங்க விளங்கிக்கணும், மனிதனுக்கு உள்ள இருக்கு பாருங்க, என்ன அசுத்தம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, உள்ளுக்குள்ளதான் மலத்தை சுமந்துகிட்டு இருக்கோம். அதனால இப்ப நாற்ற எடுத்து வெளியெல்லாம் பரவியா போயிடுது. உள்ளுக்குள்ள அந்த சேஃப்டி கடவுள் பண்ணி வச்சிருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள சிறுநீர் இருக்குது. மூணு நாள் கழிச்சு சிறுநீர் அடைக்கிறீங்க, சிறுநீர் கழிச்சா கூட அதுல குழுக்கள் நெளியாது. வெளியில கழிச்சு ஒரு டப்பாவில போட்டு ரெண்டாவது நாள் புள்ளு நிலையும். அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு கடவுள் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க சிறுநீர் கழித்த பிறகு அதில் சில சொட்டுக்கள் வந்து அந்த தோல்ல வந்து தேங்கி இருக்க சான்ஸ் இருக்கு, தேங்கி இருக்கும் கண்டிப்பா, முழுசாக வடியாது. அது தேங்கி இருக்கக்கூடிய நேரத்துல வெளியே வந்து விட்டாலே அதனால என்னவாகும், அதுல உள்ள சேஷ்டை எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அந்த கிருமிகள் அந்த மாதிரியான சொறி சரங்கு எல்லாம் வருதுல, சைபால் எல்லாம் தேவைப்படும். அது மாதிரி உள்ளதுக்கு சைபால் ஜாலியம் லோசன் நம்ம போடுறோம் பாருங்க, இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் தேவைப்படக்கூடிய நிலைமையில போயிடும். பட்டைய சுரி சரங்கு தேமல் இதெல்லாம் வந்துடும். அப்ப அந்த வந்து சுத்தம் பண்ணிடும் போது வெளியே வரக்கூடிய சிறுநீர் சுத்தங்கள் கம்ப்ளீட்டா சுத்தமாயிடுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த விந்துக்கள் வெளிப்படும், அதுல ஒரு பகுதி ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டு இருந்து சொன்னா உறைஞ்சு போயிருந்து சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் வந்து அது பெரிய அந்த வீடுங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான நோய்கள்ல கொண்டு போய் விடும் சொல்லி இன்றைக்கு எல்லா சுகாதாரத்துல உள்ளவங்களும் ஒத்துக்கிறாங்க. அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு விகாரமா இருக்கு நினைக்க கூடாதுக்கா சொல்றேன், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பேர் வந்து ஆண்களுக்கு வந்து விரைந்து ஸ்கலிதமாயிரும், பெண்களுக்கு லேட்டாகும். பெண்களும் அந்த அவங்களும் அந்த அவங்களுக்கு உணர்ச்சி அடங்குற நேரத்தில் இவனுக்கு அடங்கினாத்தான் அது குடும்ப வாழ்க்கை, இல்லாட்டி அந்த பெண்களுக்கு அந்த வாழ்க்கை வெறுத்து போயிருக்கு. இதுதான் இயற்கையானது. எந்த ஒரு ஆணும் ஒரு மனைவியை திருப்திப்படுத்தலன்னு சொன்னா அது சரியா வராது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த பண்ணாத ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கூச்சங்களுக்கு அசிங்கமா இருக்கு நினைக்கூடாது சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து முஸ்லீம் ஆகாட்டா கூட நீங்க எல்லாம் பண்ணணும்,
ஒரு ஆரோக்கியத்துக்காக வேண்டி. அதனால அவ்வளவு நல்ல விஷயம். இஸ்லாத்துக்கு வர ரெண்டாவது விஷயங்க, உங்கள் ஆரோக்கியத்திற்காக பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை ஒவ்வொருத்தரும் பண்ணி ஆகணும். இஸ்லாத்துக்கு வர ரெண்டாவது விஷயம், வராட்டால இதை பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு நல்ல விஷயங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த மனிதன் அந்த ஆணுடைய அந்த பகுதியில வந்து அடிக்கடி இந்த கூச்சம் ஏற்பட்டு ஆடைகள் போட சீமட்டு அப்படி பண்ணும் பொழுது அவனால சீக்கிரத்தில் அவனுக்கு ஸ்கலிதமாகாது. மூடியே வைத்திருக்கும் பொழுது லேசா அந்த உராய்ப்பு பட்டுச்சுன்னு வைங்களேன், உடனடியாக அந்த கூச்சம் தானே உண்டாக்குது. கூச்சம் ஏற்படும் போது சீக்கிரமான ஸ்கலிதம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. தமிழ் வாணன் அவர்கள் முஸ்தி மைதனம் ஒரு புஸ்தகம் தமிழ்ல எழுதியிருக்கிறார். முஸ்லிம் மைதனம்னு ஏன் அந்த பேரு அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல கொடுத்திருக்காருன்னா அது தமிழ்ல மொழிபெயர்த்து அசிங்கமா இருக்காது காவண்டி. பாருங்களா, முஸ்தின்னா என்ன, மைதனா கேட்டுக்கிறேன். முஸ்தி மைதனம்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அது தமிழ்வாணனுடைய எல்லா மணிமேகலை பிரசுரங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுல அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, இந்த சுண்ணத்து செய்யற காரணத்தினால குடும்ப உறவுல வந்து ஆண்கள் கொஞ்சம் நீண்ட நேரம் கழித்தவர்களுக்கு ஸ்கலிதமாகி ஆணும் பெண்ணும் சம நேரத்தில் அவங்க இன்பம் அடைய முடியும், அந்த ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி பிறகு நன்மைகள் இருக்கு, அந்த நன்மைகளை உணர்ந்து என்ன செய்யணும், அதை அவர் செஞ்சு கொள்வது நல்லது. ஆனா ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது. முஸ்லீம் அல்லாத ஒருத்தரும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பண்ணாம இருந்துடாதீங்க. முஸ்லீமா இல்லாட்டாலும் பண்ணலாம், அதுக்கு இது சம்பந்தம் கிடையாது. அதை பண்ணினா தான் முஸ்லீம் ஆக முடியுங்கிறது கிடையாது, அதை விளையாங்கிறேன். சரி, இது கொஞ்சம் விகாரமா இருக்கிற மாதிரி பெண்கள் வருத்தப்பட்டு கூடாது, இதை சொல்ல வேண்டிய செய்யுது. சொல்லுங்களா, இதை இப்படித்தான் சொல்ல முடியும், முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைச்சு தான் சொல்லிடுது. வேற யாரு அதுல ஆன் பண்ணிக்கலாம். கிறிஸ்டின்ல வந்து ஒரு கணத்தாச்சா மறுகணத்தை காட்டுறீங்க. நானும் சின்ன வயசுல இருந்து எவனா ஒருத்த என் மேல கைய வச்சோம்னா அவனை மறுபடியும் கைய வைக்க வர மாட்டேன். அப்படி வராம விட்டாலும் எங்க அப்பா எங்க வீட்டுல சாக்க மாட்டாரு. அப்படி இருக்கிற டைம்ல நானு ஒரு டைம் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒருத்தனும் இன்னொருத்தனுக்கு பேர் சொன்ன, அவனா அம்மா தப்பு இல்ல நான் அவனை போய் அடிச்சிட்டேன். அவன் திருப்பி என்ன அடிக்கல, நீ கொஞ்ச நாள் பொறுத்து ரெண்டு வாரம் பொறுத்து நான் கோயிலுக்கிட்ட கிறிஸ்டின் கோயிலுக்கு வா அப்படின்ட்டான். நான் வரமாட்டேன்ட்டேன். அவன் அன்பா கூப்பிட்டு என்னை அழைச்சிட்டு போயிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் பொறுத்து அவன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம், நான் அடிச்சோம் அவன் அடிக்கல பாரு, அவன் தான் பெரியவன் என்னோட அப்படின்னு இதை விட அழகு சிறந்தது எனக்கு ரொம்ப தோணுது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒருவன் நமக்கு துன்புறுத்திட்டான், நம்ம மன்னிச்சுட்டு சகிச்சுட்டு போறோமே அது பெரியவன் தான், அது சந்தேகமே கிடையாது. அதுல ரெண்டாவது கருத்து கிட முடியாது. ஆனா ஒரு நாட்டில் குற்றங்களை குறைப்பதற்கு, ஒரு நாடு அமைதியாக திகழ்வதற்கு இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால் என்னவாகும், அதுதான் இங்க பிரச்சனை. அப்படி பண்ணுனா அவன் சிறந்தவனா இருப்பான், அவன் சிறந்தவனா இருக்கணும் என்றுமே தவிர நான் என்னவா நடந்துகிட்டு இருப்பேன், நான் வேற மாதிரி நடந்துகிட்டு இருப்பேன். அப்ப தவறுகள் செய்யும் பொழுது வந்து அதை தண்டனை கொடுத்தால் தான் அது ஒழுங்குக்கு வரும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க, மன்னிச்சு விட்டுறீங்க, திருடர்களை எல்லாம் மன்னிச்சுதான் விடுறாங்க இந்த நாட்டுல. அது சோத்தப்பட்டு ஓடுங்க அனுப்பி விட்டுறாங்க. அவன் திருடுற திருந்தினானா 27 தடவை சைக்கிள் திருடினானா 28 தடவை கைதான், போன வாரம் பேப்பர்ல போட்டு விடுறாங்க. 27 தடவை உள்ள போயிட்டு வந்து மரம் திருடுறான் பாருங்க. 27 தடவை ஒரே தப்புக்காக வேண்டி உள்ள போனவன் 28 தடவை மறுபடியும் அந்த தப்பு செய்யறான், அதுக்கு என்னங்க அர்த்தம்? 56 எல்லாம் அதுக்கு சாதனம் வந்து பிடிக்கிட்டு இருக்கு. 56 முறை திருடியவர் வந்து 57 தடவை கைது. இதுல வந்து என்ன ஏற்படுது நாட்டில நீங்க பாக்கணும். ஒரு மனிதன் அதை பொறுத்து கொண்டு போன மனிதன் உயர்ந்தவன் என்பதை இஸ்லாமே ஒத்துக்கிறத. இஸ்லாமே என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தன் துன்புறுத்தினான்னு சொன்னா மன்னிக்க முடிந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், அது சிறந்தது. அடிக்கலாம் அவனு சொன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அதான் பிரச்சனை. மன்னிக்கிறவன் வந்து நல்லவனா, என்ன ஒருத்தர் திட்டாரா, நான் நல்லாவுக்கு அவன் மன்னித்துக் கொண்டேன்னு போய்கிட்டு இருந்தால் நான் வந்து அது சிறந்தவன், அதுல சந்தேகமே கிடையாது. நான் அதை விரும்பல, அப்ப என்ன நிலைமை? திருப்பி அடிக்கணும்ல, திருப்பி அடிக்க அனுமதி கொடுக்கணும்ல? கிறிஸ்தவத்தில் கிடையாது, பைபிள் வந்து அனுமதி கொடுக்காது. அடிச்சா திருப்பி தான் நீ வாங்கிட்டு கிடக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் அதை திணிக்கிறதுக்கு அதுதான் தப்பு. இஸ்லாம் கூட அதை மறுக்கவே இல்லை, அது ஒருத்தனுடைய பெருந்தன்மை, அவனா பார்த்து தீர்மானிக்கிற வேண்டிய விஷயம். திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறவங்க திருப்பி அடிக்கிற உரிமை இருக்கணும், ஏன்னா நான் பாதிச்சதை நான் தானே தீர்மானிக்கணும். ஏன் கண்ணை தோண்டி இருக்கிறான், என் கண்ண தோன்றதுக்காக வேண்டி நீங்க வந்து எனக்கு போதனை பண்றீங்க, விட்டுருங்கிறீங்க. அது எப்படி சொல்றது? என் கண்ணில் போயிருக்குது, உங்க கண்ணு போகும்போது நீங்க தீர்மானிக்கணும், என் கண்ணு போயிருக்கு நான் தானே தீர்மானிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, தீர்மானிக்கிற உரிமையை சம்பந்தப்பட்டவன்ட்ட கொடுக்குது. நீ விரும்புறியா, மன்னிக்கிறதா மன்னிச்சிரு, எடுக்க நினைக்கிற எடுத்துரு,
அது அவனே இருக்கக்கூடாது. இஸ்லாத்துல கவர்மெண்ட் தான் இருக்கணும். இஸ்லாத்துல கூட கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுங்கிறது இருக்கு. என் பல்ல உடைச்சு நாம போய் உடைச்சு வந்துடுறதா? இஸ்லாமிய ஆட்சி அங்க இருக்குமானால் என் பல்ல உடைச்சதாக நான் வழக்கு கொண்டு போனால் அதே பல்ல உடைக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு உடைக்கும். அப்படித்தான் இருக்கும். பல்லுக்கு பல்லுங்கிறது அவன் ஆயுதம் துக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. கண்ணுக்கு கண்ணுதான் என் கண்ணை ஒருத்தன் தோண்டி விட்டான், நான் நீதிமன்றத்துல வழக்கு போடுறேன். நம்ம நாட்டு நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்லுவான்? அதுக்கு 7 வருஷம் அவனுக்கு சிறை தண்டனைமா. அவர் 7 வருஷம் இருந்தவனே சரியா வந்துருமா? என் மனசு ஆறி போயிருமா? 7 வருஷம் ஜோறு திங்கிறான், என் காசுல அவன் ஜோறு திங்கிறான், அவ்வளவுதான். நம்ம வரிப்பணத்துல எல்லாருடைய காசு தானே, ஜெயில இருக்கிறது என் காசு உங்க காசு தானே. அப்ப என் கண்ண தோண்டினவனுக்கு என் காசுல சோறு, என் காசுல வாரத்துக்கு ஒரு சினிமா, என் காசுல பத்திரிகைகள், என் காசுல சகல வசதிகளும். வெளியே வந்துடுறான், உழைக்காம திங்கிறதுக்கான வாய்ப்பு. அதுல வேலை செஞ்சு சம்பளம் வேற, ஜெயிலுக்குள்ளேயே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுல சம்பளத்தோட ஒரு அமௌண்ட் கூட வெளியே வர்றான். எனக்கு வைத்த எரியுமா? என்ன கண்ணையும் தோண்டி விட்டு என் காசுல 7 வருஷம் அப்படி வருமா இல்லையா? அப்ப என் கண்ணை தோண்டதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அரசாங்கம்? உன் வலது கண்ணை தோண்டி இருக்கிறானா? அவன் வலது கண்ணை எடுங்கள் ஆணை பிறப்பித்தால் கண்ணை தோண்ட நினைக்கிறவனுக்கு பயம் வரும். கண்ணை தோண்டுனா இந்த கண்ணை இப்ப தோண்டுனா நம்ம கண்ணு அடுத்த வாரம் போயிடும், இந்த பயம் வரும். தோண்ட மாட்டான், எல்லாரும் கண்ணுக்கும் பாதுகாப்பு. பல்ல உடைச்சோம்னு சொன்னா நம்ம பொருள் அதே பொருள் நாளைக்கு உடைக்கப்படும். நம்ம விரல வெட்டணும்னு சொன்னா அதே விரல் நாளைக்கு நமக்கு இருக்காது. இந்த ஒரு அச்சத்தை உண்டாக்குனாதான் அங்க சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படிங்கறதுக்காக சொல்லுது. தவிர விரும்பி நானாம நினைச்சா அது ஓகே. இப்ப நீ என்ன சொல்லுனா ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டு என்று நீங்க திணிக்கிறது இருக்க, அது அவனுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல பேசுறீங்க. பாதிக்கப்பட்டவனு தீர்மானிக்கணும். இஸ்லாம் அப்படி சொல்லல, ஏன்ட்டு அந்த உரிமை தந்துருச்சு, அன்னைக்குரியா மன்னிச்சுட்டு போ, கொடுக்குறியா திருப்பி கொடுத்துட்டு போ. அப்படிதான் நியாயமான அணுகுமுறை. இந்து மதம் சிக்கிய ஆராதனை தவறு, கிறிஸ்துவ மதம் அந்த ஆராதனை தவறு, சிக்கிய மதம் ஆராதனை தவறு, முஸ்லீம் ஆராதனை தான் சரி என்று நீங்க சொல்றீங்க. அப்போ மெய்யான பாதை பொய்யான பாதை குறைத்து மட்டும் அந்த மெய்யான பாதையில இறைவன் அப்பதான் இறுதி தீர்ப்புனால விசாரிச்சு அவனுக்கு தகுந்த சட்டங்களும் தகுந்த பரிசு அதை மோட்சம் நடக்கும். சரி, இந்த கண்ணம் இப்படிதான் இந்த கணிச்சர் இந்த பாதை தேர்ந்தெடுத்துக்க, இந்த பாதை தேர்ந்தெடுத்துக்க அதுன்னு பிறந்தது என்னையே பிறக்க வைப்பாங்க. இந்த பிறக்கப்பட இந்த கணிச்சன் கிடையாது, மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது. இந்த பிறக்க வேண்டியது கணிச்சு போட வேண்டியது இப்படி சாபம் நரகத்துக்கும் இந்த அவனுக்கு தீர்த்து இந்த அவன் மோட்சத்துக்கும் ஏன் செய்வான் அப்படி பிறக்காம வச்சிருக்காங்க. ஏ என்ன என்ன கேக்குறாருன்னா, இப்ப பல இஸ்லாமும் கிறிஸ்தவம் இந்து மதம் பலதும் இருக்குது. நான் இந்து மதத்துல வழிபட்டு போயிட்டு போனா கடவுள் என்ன செய்யறாரு, நரகத்துக்கு போகணும்னு சொல்லிடுவாரு, கிறிஸ்தவ மதத்துக்கு போறான்னு போயிடுவாரு, இஸ்லாத்தின்படி நான் நடந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாருங்கிறீங்க. இதுக்கு பதிலாக என்னைய பிறக்காமக்கி இருக்கலாம, எதுக்கு என்னை படைக்க வைக்கணும், படைச்சு என்னை இந்த மாதிரி ஆக்கணும், என்னைய படைக்காம இருந்துடலாமேன்னு ஒரு கேள்வி. கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, படைச்சதுனால விவகாரம் அப்படின்னு சொல்றாரு. படைக்காம இருந்திருக்கலாமேங்கிறார்ல, மனிதனை படைத்ததுனால அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கிற பாக்கியம், அவனால் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்தங்கள், இதுகளெல்லாம் ஏற்படுத்தணும்னு கடவுள் விரும்புறாரு. மனிதனுக்கு ஒரு அறிவை கொடுத்து படைக்கிறார் இல்லைங்க. இதுல ஒண்ணு நீங்க நல்லா சிந்திக்கணும், உங்க மீது வலுக்கட்டாயமாக ஒரு கோணத்துல உங்களை திருப்பி விட்டு அதற்காக வேண்டி தண்டனையை பரிசை கொடுத்தா நீங்க குற்றஞ்சு பத்தணும். உதாரணமா, உங்க இயற்கையிலேயே நீங்கள் இந்துவாவே நடக்கிற மாதிரி உங்களை கடவுள் படைச்சிருக்கணும், இயற்கையிலேயே நீங்க முஸ்லீமா நடக்கிற மாதிரி படைச்சிருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம், இது என்னங்க ஒரு உரிமையும் கொடுக்காம என்னை அவரே இப்படி ஆக்கி விட்டு என்னை அவரே தண்டிக்கிறாருன்னு கேட்கணும். உங்களை எப்படி கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா, அறி பகுத்தறிவை கொடுத்து படைச்சிருக்காரு. நீங்க இந்த நிமிஷம் நினைச்சீங்கன்னா இதை ஏற்கலாம் இல்ல இதை ஏற்கலாம், ரெண்டையும் சேர்த்து நிராகரிக்கலாம். இந்த தீர்மானிக்கிற உரிமையை உங்க கையில கொடுத்தா படைச்சிருக்காரு. உங்களை ஆடு மாடு மாதிரி ஒரு பகுத்தறிவு இல்லாம படைச்சிருந்தா இது என்னத்துக்கு என்னை போட்டு படைக்கணும், என்னை பிடிச்சுக்கிட்டு அவரை அப்படி படைச்சு விட்டு எதுக்கு எனக்கு சொர்க்க தரணும்னு கேட்கலாம். உங்களே என்ன எடுத்துக்கணுமே, நான் என்னோட விஷயத்தை நான் தீர்மானிக்க எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இந்த மேடையில பேசுறதால நான் பேசுவேன், உட்காரந்தான் உட்காந்துக்கிறேன், இது என் உரிமை, பேச நினைக்கிறேன் பேசுறேன், வேணா நான் உட்காந்துக்கிற போறேன். சைவம் அசைவம் முன்னாடி வச்சிருக்குது, நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன், இதை சாப்பிடுறதா இதை சாப்பிடுறதான்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுனால அவன் கடவுள் திணிக்கிறான்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு வந்து 3-4 மார்க்கத்தை தந்துட்டு உங்களை வந்து உங்களுக்கு உரிமையே தராம ஆடு மாடு மாதிரி கூட இல்லாம இந்த ரொபேட் இருக்க மனுஷனுடைய கண்ட்ரோல் அப்படி இயங்குமே அப்படி கடவுள் படைச்சிருக்கிறாரா? ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தீர்மானிக்கிற உரிமையோட படைச்சிருக்கிறாரா? உரிமையோட தான் படைச்சிருக்காரு, நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கிறிஸ்தவராக உங்க வாழ்க்கை மாற்ற முடியாத தடுக்க முடியுமா? முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு இந்துவாவே நீங்க தொடர முடியும், தடுக்க முடியாது.
நீங்க நினைச்சீங்கன்னா நாத்திகரா கூட நீங்க ஆக முடியும், அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு பௌத்தரா கூட ஆக முடியும். அப்ப உங்களுக்கு எதை வேண்டாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துக்கிட்டு அதுல இதை செய்தால் தண்டனை, இது எது செய்தால் சரிங்கிறார். அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டதுனால தானே அந்த பரிசு நீங்க அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம இழுத்துக்கிட்டு போனா தானே இதை நீங்க குறை சொல்லணும். கடவுள்கிட்ட குறை சொல்ல என்ன இருக்குங்கிற, நீங்க அழகா நாங்க கேட்கிற இவ்வளவு அறிவை தந்திருக்கும் பொழுது நீங்க நரகத்துக்கு போகாத ஒன்றை இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கலாமே. அப்ப நீங்க தேர்ந்தெடுக்க தயங்குறீங்கன்னு சொன்னா அப்ப தயங்குறவங்க தந்தை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்கள்கிட்ட அறிவு இல்லாம கேள்வி கேட்கணும். நம்மள அறிவு இல்லாம படைச்சு ஒரு இந்திரங்கள் மாதிரி படைச்சு நம்மளுக்கு நினைச்சா கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, நினைச்சா கூட கிறிஸ்துவத்துக்கு போக முடியாதுங்கிற மாதிரி அப்படி நம்மளை கடவுள் படைச்சிருந்தா அந்த கேள்வியும் கேட்கலாம். இதுல நீங்க கேட்கவும் முடியாது. உங்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவுங்கிற சுதந்திரம். بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.